நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ காஞ்சி பெரியவா சொல்லி நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று தஞ்சாவூர் பரம்பரான்னு ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவா பார்த்து அவ அப்படின்னு இந்த பூர்வீகம் அவருடைய அந்த காலத்தில் எங்கே அங்கே இருந்த வீடோட இது அமைப்பு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அவங்கள வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப பெரியவாளை பற்றி பேசுறதுக்கு நம்ம குறித்து வச்சுருக்கணும். அது அவராக வாக்கில் வரணுங்கிற நம்மளாக ஒன்றும் சொல்லிடுறோங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம சக்தி ஒன்றுமே கிடையாது. நான் வந்து தேதூரில் 640 வருஷம் பிறந்தேன். நான் அங்கே தான் தேதூரில் சங்கரா ஸ்கூல். என் பேர் ராஜலட்சுமி. என் பேர் பி ராஜலட்சுமி. பேர் அந்த சங்கரா ஸ்கூல். எங்கள் ஸ்கூல் பேர் சங்கரா ஸ்கூல்னு பேர். அங்கே 5வது வரையில் படித்தேன். அதுக்கப்புறம் விஷ்ணுபுரம்னு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 8வது வரையில் படித்தேன். ஒரு அந்த காலத்தில் பால்ய விவாகம், அதனால் என்னுடைய படிப்பு நின்று போயிடுது. அந்த விஷ்ணுபுரத்தோடு நின்று போயிடுது. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனவுடனே பாளையூருங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அது ஒரு தார்க்கால் ரோட்டில் இருக்குது. அங்கே எனக்கு கல்யாணம் திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக ஒரு பையன் பிறந்தான் எனக்கு. அவன் தான் இப்போ அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கான். ஸ்ரீனிவாசன் பிறந்தது. அவன் பிறந்தோடனே நாங்கள் எல்லோரும், நான் மாமியார் மாமனாருக்கு இவர் எங்கள் என்னுடைய கணவர் ஒரே பையன். அப்படியே அவர் பேர் பாலசுப்ரமணியன் பேர். நான் அவர் மாமியார் மாமனாருக்கு இவர் ஒரே பையன் தான், வேறு குழந்தைகள் கிடையாது. அப்படியே இருக்கிறத அவர் சில சிரமதேச வந்து இந்த பாலிவூர்லேருந்து கும்பகோணம் சங்கரமடத்தில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவருக்கு அதிகமாக படிக்கலை. அவருக்கு வயல் வேலை இல்லை, அக்கௌண்ட் மட்டும்தான் தெரியும். காலேஜ் படிப்பெல்லாம் படிக்கலை அவர். அதனால் கும்பகோணம் சங்கரமடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் நாள் 2 வருஷம் வேலை பார்த்துருவார். அதாவது அவர் எனக்கு கரெக்டாக ஒரு 40 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டாக எனக்குலாம் சொல்ல தெரியல. அவள் வந்து ஒரு பஸ்ஸு ஆச்சுனால அவர் தவறிப்பேட்டை. அப்புறம் நானும் என் பையன், மாமியார் மாமனார் எல்லாரும் கொஞ்சம் சிரமதசை அப்படியே இருந்துட்டு ஏதோ கும்பகோணத்தில் ஜாக வச்சுட்டு குழந்தைய படிக்க வச்சுட்டு இருந்தேனும். கும்பகோணம் டவுனில் சங்கரமடத்துக்கு டெய்லி போவேன். கும்பகோணத்துக்கு சங்கரமடம் பெரியவா வந்தாலும் வந்து சங்கரமடத்துக்கு போவேன். சங்கரமடத்தில் அப்போ பெரியவா இருந்தேன். அப்போ இருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஃபேமிலிக்காக மாதம் அவள் உதவி தொகையாக 200 ரூபா கொடுக்கணும்னு மகா பிரிவா போ சொல்லி விட்டாங்க. இருந்தாலும் 200 ரூபா வந்துருந்தது. அதுக்கப்புறம் குழந்த அந்த பையன் நல்லா படித்தான். என்னோடய பையன் அந்த கும்பகோணம் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலில் ரொம்ப நல்லா படித்து நல்லா பண்ணினான். எல்லப்பட்டி ஸ்கூலில் போய் அதில் வந்து நிறையா மார்க் வந்து நல்லா படித்தான். இருந்தாலும் காலேஜில் சேர்க்கும் போதில் அந்த 200 ரூபா எனக்கு இப்போ உடம்பு வேறு சரியில்லாத படிச்சு அதனால் ரொம்ப சிரமதேசத்தை இவனை மேலே எப்படி படிக்க வைக்கிறது என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பம். இதெல்லாம் மடத்துக்கு போவேன். ஆனால் பெரியவாளெல்லாம் நேரெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அப்போ அந்த நாளில் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னெல்லாம் அவர் நேரடியாக பார்த்துலாம் ஒரு ஆச்சாரம் ஒன்று இருக்கே, அதனால் அது தடை நம்மளால் பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டோம். இதெல்லாம் சங்கரமடத்துக்கு போவேன். கும்பகோணம் டவுனில் படவெட்டி மாரியம்மன் இருக்கு, அது கோவிலுக்கு போவேன். அதோட இந்த கொஞ்சம் ஏதோ எப்படி சொல்கிறது, இப்படியே அங்கங்கே போய் சம்பாதிச்சு இந்த குழந்தைய கொடுத்தனும் பண்ண தான் போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் தினம் சாயங்காலம் ஆனவுடனே 6 மணி ஆனவுடனே மகாபரிவா படத்தை ஆற்றுல இருக்கும். சின்னதாக ஒரு படம் ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் இப்போ கூட இருக்குது. அதெல்லாம் 6 மணி ஆனவுடனே பெரியவா படத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்குது. எல்லாம் என்ன எனக்கு ஒருத்தர் இருந்தாலும் அவர் தான் சொல்லுவேன். நான் எனக்கு அவர் தான் இல்லை என் மேலே என்ன பண்ணுறது, படிக்க வைக்கிறதுக்கு சக்தி கிடையாது, இவனை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு ரொம்ப இது. சரி பெரியவா என்ன பண்ணுறாரோ அதுபடி பண்ணட்டும் அப்படின்னு பாரத்தை அவர் மேலே போட்டாச்சு. அப்புறம் தினம் வந்து எல்லோரும் இப்போ அங்கே அப்ளிகேஷன் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த மாரியம்மன் கோவிலுக்கு போகிற வழக்கம். டைனி நானும் போவேன், அவனும் வருவான். என்னோடய படைவெட்டி மாரியம்மன் கும்பகோணத்தில் நடத்தருள் மடத்து தெருவிலே இருக்குது. மடத்துக்கு போய்ட்டு அங்கே வந்தேன். அப்போ வந்து அவனோட ஸ்கூல் டீச்சர் இங்கிலீஷ் வாத்தியார் சேத்துராமன் பேர் ஒரு பேர், அவர் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வருவேன். நானும் போனேன், அவரும் வந்தேன். அப்போ என் பையன் வந்து இவர் சேதுராமன் இவர் தான் இங்கிலீஷ் எடுக்கிறாருமா அப்படின்னு சொன்னான். சரி ஆற்று போவங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஆற்றுக்கு வந்தார். நான் ரொம்ப சின்ன ரூம், 8 அடிக்கு 8 அடி ஒரு ரூம் தான். சின்ன ரூம், ஒரு சேரை போட்டு அவர் உட்காந்து வச்சான். மேலே சீனிவாசன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, காலேஜில் சேர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது எனக்கு இன்னைக்கு கண்ணில் ஜலம் வருது. அவர் வந்து நம்ம என்னை சந்திக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் பேப்பர் வேல்யூவேஷனுக்காக மதுரையெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் வந்து 1 வருஷம் பெரியவாளை பார்த்துட்டு காமாட்சி அம்மனுக்கு புடவை வாங்கி சாத்திட்டு வர பழக்கம் அவரோட பழக்கம், சேதுராமன் சாரோட பழக்கம். அப்போ அவர் சொன்ன தகவல் இப்போ சொல்கிறேன் நேரடியாக.
நான் வந்து இந்த நாள் காஞ்சிபுரம் போயிருந்தேன், மகாபிரிவாவில் பார்த்தேன். எனக்கு பழக்கம், ஏண்டா சேதுராமா ஒரு கிராம பையனுக்கு படிப்புக்கு நீ உதவி பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். பெரியவாள் வந்து என்கிட்ட சொன்னார், நான் பெரியவாளை சந்திக்கிற போது சொன்னார் இந்த மாதிரி. அது மனசுலேயே இருக்கு. நான் வந்து இன்றைக்கி எல்லாம் யார் யார் பிராமண பையன் ஒரு படிக்க வைக்கிறதுக்குன்னு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிறத இன்றைக்கி உங்களை சந்திச்சுட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுலேருந்து இந்த காலேஜ் இப்போ ஃபீஸ் கட்டி அது அவன் இன்ஜினியர் காலேஜில் படித்தான் 4 இயர்ஸ். அந்த மாதம் 200 வச்சு படிப்புக்கு என்ன செலவு கொண்டோ அவ்வளவோ அந்த சார் ஏற்றுண்டு சேதுராமன் அவருக்கு இல்லை. அவர் மகாபிரிவாட்ட அவருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவருக்கு அந்த படிப்பு. அப்புறமும் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வந்தது. முதல்ல அந்த பெரியவா வந்து காலேஜில் சேர்த்து அவரும் நான் பெரியவாளை வேண்டிக்கிறேன், அவர் பெரியவா எனக்கு சொன்னேருங்கிறேன், நான் பெரியவாளை வந்து எப்படி படிக்க வைக்கணும்னு நான் வேண்டின்னு இருக்கேன். அவர் வந்து பெரியவா எனக்கு சொன்னார், ஒரு பையனுக்கு படிப்பு சொல்லேன்னு சொல்லணும்னு சொன்னோடனே அப்புறம் என்ன செய்வார், அந்த படிப்பு முடிஞ்சு எல்லாத்திலையும் அவார்டு வாங்கி குழந்தை நன்னா காங்கிட்டு அவன் மேலே மேலே படித்து அத்தனைக்கும் காரணம் அவன் அந்த மகாபரிவாளுடைய அனுகிரகம் தான். அவனுக்கு இப்போ அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணினது அதுக்கு அதை இப்போ சொல்லி முடிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணின மாட்டு பண்ணுறதுக்கால அவள் பெரியவா தான் அவளுக்கு எல்லாமே. இப்போ இருக்கா கலைப்பறவை பூப்பட்டி நோங்கிற இடத்துல இருக்கா, 2 குழந்தைகள் இருக்குது, எதை எடுத்தாலும் பெரியவா தான். பேத்தி இருக்கா காலேஜில் பெரியவாள் அப்படியே படம் வரைஞ்சிரா, எது எடுத்தாலும் பெரியவா தான். குழந்தைகள்லாம் ஆற்றுல சசனாமம் சச்சங்கன்னு வச்சு ஒவ்வொரு மாதமும் அரிஷ பூஜை, அங்கே ஒவ்வொரு மாதமும் 50 பேர் சாப்பாடு. கலைப்பவர்னால இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, இப்போ வரையில் நடந்துட்டுருக்கு. அது ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். பெரியவா வந்து நான் பார்க்கல, பார்க்காட்ட கூட இந்த மாதிரி நடந்தது. அப்புறம் என்னோட அண்ணா இருந்த இப்போ அவர் இல்லை, அவரும் ரொம்ப பெரிய ஆன்மீக எழுத்தாளர் தான். அவர் வந்து நல்லா எழுதுவார், நல்லா அவர் கொஞ்சம் படிச்சுக்கிறார், பிஏ பிடி படிச்சிருக்கார். நான் அவ்வளோ படிச்சது கிடையாது, எனக்கு ஆங்கில அறிவே கிடையாது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தடவை பயணி போயிட்டு வந்து அண்ணா பயணி ஸ்கூலில் குழந்தைகள எக்ஸ்கர்ஷன் ஆச்சுன்னு போயிட்டு பயணி போயிட்டு காஞ்சிபுரம் வந்திருக்கேன். காஞ்சிபுரம் வந்து பயணியில் போயிருக்கிற பொழுது என்னாச்சு, அங்கே ஒரு இதில் மலையிலேயே அழுக்கு சாமியார் தவம் இருக்காருன்னு ஒரு போர்டு போட்டிருந்தோம். சரின்னு அண்ணா போய் உள்ளே பார்த்துருக்கார், அவர் பேச மாட்டாராம் யார்ட்டையும், அப்படி கையை அப்படி அமைச்சிட்டு அழுக்கு சாமியார் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அவர் இறங்கிட்டு அந்த ட்ரிப்பில் காஞ்சிபுரம் வந்திருக்கேன். குழந்தையெல்லாம் ஆச்சுன்னு போய் மகாபிரிவாண்ட தரிசனம் பண்ணிவிடனே, என்ன அழுக்கு சாமியார் தரிசனம் ஆச்சோ அப்படிங்கிறாராம். தெரியவா எப்படி என்ன சொல்லுவேன் நீங்கள், எங்கேயோ அவர் பழனியில் போயிட்டு அழுக்கு சாமியார் தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு, அண்ணாவை கேட்குறாரு. அப்படியே அவர் ரொம்ப இதுன்னு போயிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ணா எனக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவா அந்த கோனேரிராஜபுரம், அது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஃபேமிலிப்பா, அதில் வந்து ஒரே பொண்ணுவாளுக்கு கோதண்ட ராம சாஸ்திரிகள்லாம் நாங்கள்லாம் சொல்லுவோம். அப்புறம் பேரெல்லாம் மாறி போல இருக்கு. அவருக்கு அந்த பொண்ணை வந்து இங்கே லோக்கலில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த மாயவரம் புத்தாளத்துக்கு பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி ஒரே பொண்ணுவாளுக்கு மாமிய பேர் ரொம்ப பெரியவாழ்த்த பக்தி ஜாஸ்தி, அந்த மாமிக்கு ரொம்ப பெரியவாழ்த்த பக்தி ஜாஸ்தி. அவள் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன காரணம்னே தெரியல அந்த பொண்ணை அம்மா அம்மாவத்துக்கே வந்துட்டா, அவள் பிறந்தகத்துக்கே வந்துட்டான். ஏதோ காலம் இருந்த மாமி வந்து ஒவ்வொரு மாதமும் பெரியவா எங்கெங்கே இருக்காளோ அந்த சுற்று வட்டாரத்தில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்காளோ நம்ப மாட்டில் வெண்ணெய் காய்ச்சின நெய் ஊற்றி பட்சணம் பண்ணிட்டு அங்கே சிப்பந்திகளுக்கும் கொடுத்து பெரியவாள் பார்த்து குழந்தை இப்படி ஒரு பொண்ணும் நம்மளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு மாமி போய் கதறிவோம். அப்படியே அதில் வந்து திருப்பியும் அவளுக்கு அந்த பையன் இன்னொரு கல்யாணம் செட்டில் ஆகும் போது நே செய்தி வரும் வந்துடுத்து அவளுக்கு எப்படி இருக்கும், அது செவிவை செய்தி தான் அதெல்லாம் நான் நேராக பார்த்துக்கலாம். அப்போ வந்து மாமி ரொம்பவே வருத்தப்பட்டான். அந்த சமயத்தில் இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மகாபிரிவா வந்திருந்த பொழுது சேத்திரபாலமோ குத்தாலமோ என்னென்னு சரியாக எனக்கு தெரியல, அந்த பையன் அந்த ஊர், அந்த மாப்பிள்ளை பையன் அந்த ஊர், அங்கே அப்படி இருந்திருக்க பொறுத்த ஒரு நாளைக்கு எல்லாரும் இருக்கா அந்த பையன் இருக்கிற வீட்டுக்கு போனேன். மகாபிரிவா அவர் என்ன கோதண்ட ராம சாஸ்திரி பண்ண ஆட்சிக்கு போறியா என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு திரும்பி வந்துட்டாரு. ஒன்னு முறையில வார்த்தை தான் பெரியவாலே நேரம் அவர் ஊஞ்சல படுத்துட்டுக்காராம் அந்த பையன். ஆமா, அடுத்த நாளே ரெண்டு பேரும் போய் ஆட்சியன் வந்து அவருக்கு பிச்சா வந்தவன் பண்ணினான் அப்படின்னு அது அது ஒன்று எழுதினேன். அது அப்புறம் வந்து
எங்க என்னோட பாட்டி என்னோட அம்மாவோட அம்மா அங்க மருதானூர் எங்க தேதூர் வந்து அஞ்சு நாள் தங்கியிருக்கேன். விஷ்ணுபட்டில நிறைய நாள் தங்கியிருக்கேன். மகாபரிவாலுடைய குரு சாமி சாஸ்திரிகள் சாஸ்திர ரத்னாகரம் சாமி சாஸ்திரிகள் பேர் அவர் பேர் அவர்கிட்ட அவர் பாடம் படிச்சு விஷ்ணுபுரம் தேதூர்லாம் ஒரு வாத்தியம் கிராமம் பெரியவாளுக்கு எப்போதுமே பிடிக்கும். பிடிக்கும் நாத்துபுராஜபுரம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு விஷ்ணுபுரத்தில் வந்து நிறைய நாள் தங்கியிருக்கேன். நான்லாம் ரொம்ப இதுவாக இருந்தேன் சின்னவளாக இருக்கிறதுனால எனக்கு அவருக்கு தெரியல. அப்போ வந்து இது மாதிரி விஷ்ணுபுரத்தில் சாமி சாஸ்திரிகள் பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் அந்த சின்ன சுவாமிகள் பட்டத்துக்கு வந்த உடனே எத்தனையோ சிரமங்கள் இருக்கணும். அப்புறம் என்னுடைய கணவர் இறந்த போய் எங்கள் மாமியார் மூணர் 12 வருஷம் வந்திருக்கான். அவளையும் வச்சு ரசிச்சுன்னு குழந்தையும் படிக்க வச்சுட்டு எனக்கு உடம்பும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை பொருளாதார நெருக்கடி வயசானவா இவ்வளோ இவ்வளையும் தாண்டி இந்த குழந்தையும் படித்து வருதுன்னா எல்லாத்துக்கும் பெரியவாளுடைய அனுபவம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எங்கள் மாட்டு பொண்ணு வந்து எனக்கு பெரியவாளுடைய பக்தா வந்திருக்குது. அது பெரிய புண்ணியமான காரியம். அந்த குழந்தை எனக்கு கடைசி தர மாட்டு பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக கிடச்சிருக்குங்கிறது அதை விட எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். லைஃப்பில் இவ்வளோ சோதனையை தாண்டி ஒரு ஒரு நிச்சயம் எல்லாரும் சொல்வா சமுதிரத்தில் தண்ணியை குடிக்கிற மாதிரி நானும் ஒரு மாதிரி நான் பார்த்தேன் நீ பார்த்தேன்னு சொல்கிற மாதிரி இல்லாத அந்த பெரியவாளுடைய அனுகிறதுனால அந்த குழந்தை எதை எடுத்தாலும் இப்போ ஃபோனில் பேசுகிறோட பெரியவாளை பற்றி தான் பேசுவோம் வேறு ஒன்றுமே பேச மாட்டான். இதுவே சச்சங்க நடக்கிறது அனுஷ்ட பூஜை நடக்கிறது எல்லாம் நடக்கிறது. இப்போ அங்கே எங்கள் தேதி ஊர்லேயே வந்து 150 வீட்டில் இப்போ 4 வீடு இருந்தால் கூட அந்த ஆத்திரேய கோத்திரக்காரா காலபேரவர்னு இருக்கு பிரத்யட்ச பரமேஸ்வரர் கோவில் அதுக்கு வந்து கூடுறா எல்லாரும் நன்னா நடத்துகிறா. 5 கோவிலும் நன்னா நடத்தின்னு இருக்கு. குழந்தைகள் அடுத்தடுத்து ஊரில் இருக்கிற குழந்தையெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாரும் எங்கெல்லாமோ நிறைய சம்பாதிச்சு கலெக்ஷன் பண்ணி ஊரில் ஒரு ஒத்துமையாகவும் நன்னா நடத்துகிறா. தீபம் எரியிறது விசேஷ காலங்களில் வந்து வந்து கூடிக்கிறா. அந்த ஊர் அந்த மாதிரி போய் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அது என்ன கோவில்லாம் இருக்கு? கோவில் இருக்கு, சிவாச்சாரியா இருக்கு, திருமண கோவில் பட்டாச்சாரியா இருக்கு. ஒரு சமயம் அந்த தேதூருக்கு வந்தோடனே மகாபிரியா வந்து இது என்னோட அண்ணா சொன்னது. அவ தேதூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அந்த ஒரு தேதூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தேதூர் பெருமை சாஸ்திர ரத்னாகரன் அவர் அவர் வந்து சௌதரி லக்கரிக்கு பாஷியம் பண்ணியிருக்கேன். அவர் மகாவித்வானவர். அவருக்கு வந்து நேர அம்பாள் பேசியிருக்கு. மகாபிரியவாள்கிட்ட சிங்க ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவருக்கு. அவரை பத்தி கூட அதில் எழுதியிருக்கேன். அதை சொல்லட்டமா தேதூர் சுப்பிரமணிய சாஸ்திரி தேதூரில் இருந்து பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். எல்லாருக்கும் பாடம் சௌந்தர்ய லக்கரிக்கு பாஷியம் அவருக்கு வந்து தாராளமான குணம் அவருக்கு. இப்போ இங்கே அபிராமபுரம் குருகுலம்னு நடந்துட்டு இருக்கு. இப்போ மெட்ராஸில் நடக்கு. அது குருகுலம்னு எங்கே இருக்குன்னு சொல்கிறா எனக்கு தெரியும். அபிராமபுரத்தில் இருக்கான். அவர் வந்து ரொம்ப ஈரோடு இல்லையா, ஈரோடல் வந்து இது அண்ணா சொன்னது தான். ஈரோடல் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் ராமாயணம் அவர் வந்து எம் சீதா மமசூதா சகதர்மனிங்கிறதுக்கு 22 நாள் அர்த்தம் சொல்லுவார். இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிங்களை வேறு அந்த ராமாயணத்தில் அந்த ஒரு வார்த்தைக்கு 22 நாள் அர்த்தம் சொல்லுவார். அவ்வளோ அழகாக சொல்லுவார் அவர். அவ்வளோ ஒரு நான் கேட்டது கிடையாது, எங்கள் அம்மாவெல்லாம் கேட்டிருக்காவில்ல. அம்மா சொல்லுவார், எனக்கு அம்மா சொன்னால் நான் சொல்லிட்டுருக்கேன். அப்போ ஈரோடில் இருக்கிறவெல்லாம் சுப்பிரமணிய சாஸ்திரியில் கூப்பிட்டு ராமாயணம் படிக்க வைக்கணும் நம்ம ஊரில். என்ன ஈரோடு வந்து ஏரியாது அப்படின்னாலும் இது எல்லாம் ஜனங்கள் கூப்பிட்டா பயப்படுறா எல்லாரும் எப்படி ராமாயணம் தொடர்ந்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு சுப்பிரமணிய சாஸ்திரியில் ஆரம்பிக்கும்னு சொன்னோடனே இவரை பண்ணி நாளை இன்னைக்கு ராமாயணத்தை சுப்பிரமணிய சாஸ்திரி தேதிர சுப்பிரமணிய சாஸ்திரி என்ன பண்ணினேன் நேர ஈவராகத்துக்கு போயிட்டேன். அவர் பலவழுத்து போயிட்டார். வாங்க சாமி பாருப்பா ராமாயணம் நடத்தலான்னு கூப்பிட்டுருக்க, நீங்க தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன மந்திரத்துக்கு கட்டுப்பட்டாரோ என்னன்னு தெரியல. சரி சரி கவலைப்படாத போங்கன்னு இவரை சொல்லி அனுப்பிச்சுட்டு இவர் பேசாமல் இருந்தால் கூட தொண்டர்கள் பேசாமல் இருக்க மாட்டாள். இவர் இப்போ போட்டு தான் நாம் பண்ணிட்டு போகிறான்னு இந்த 10 நாளும் ராமாயணத்தை அவர் வந்து கேட்டு அந்த தொண்டர்கள் வந்து இந்த ராமாயணத்துக்கு இடையூறு பண்ணாத வச்சு அவ்வளோ கிராண்டாக நமத்தி கொடுத்து அவர் சொல்லிட்டு போயிட்டேன். நடத்தி கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்ட்டு சுப்பிரமணிய சாஸ்திரிதான் அந்த அவர். அதுக்கப்புறம் இந்த அவருக்கு சிஷ்யெல்லாம் இருப்பார். அப்போ வந்து யாரோ ஒரு சீடர் வந்து வேஷ்டி கட்டின்னு வந்திருக்கிறப்பா அந்த வேஷ்டி வந்து என்னமோ சரணு கிழிஞ்சு படுத்து. அப்பா இது எங்கே வாங்கினேன், ஏன் இப்படி கிழிஞ்சு படுத்துங்க, இல்லை இந்த நான் நேற்று தான் பார்த்து சிராதம் அதில் கொடுத்தா எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் நேராக வத்துக்கு போனேன். நேற்றுக்கு சிராதம் வந்து நீங்கள் வேஷ்டி எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன். இந்த திருநாகேஸ்வரம் கடையில் வாங்கினேன் அப்படின்னு.
உடனே பேசலாங்க அந்த கடைக்கு போயிட்டாரு. சின்ன வயசுல பத்தாறு சாத்த பத்தாறு சாத்த பத்தாரா எடுத்து போடுவேன்னு அதுக்கு இன்னும் ஒன்று நெசவு வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. இது எல்லாத்துக்கும் எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டேன். அது என்ன ரூபாயோ அதை கொடுத்தேன். சுப்பிரமணிய சாஸ்திரத்தில் அந்த கடையிலேருந்து அந்த சாத்த பத்தாறு அத்தனையும் வாங்கினார். ஒரு தீர்ச்சியை வச்சு கிழிச்சார். எல்லாத்தையும் குடிச்சு விட்டுட்டாப்பா. சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி வச்சு கொடுக்காதப்பா. நேற்று சாதம் பண்ணியிருக்கா, இன்றைக்கி அவர் டவுலட்டு கிழிஞ்சு போடுத்துப்பா. அந்த பாவம் உனக்கு வர வேண்டாம். நீ நல்லா க்ஷேபமாக இரு, நிறையா ஐஸ்வர்யம் பெருகணும். அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த பணத்தையே கொடுத்துட்டு இந்த மாதிரி சாத வேஸ்ட்டுன்னு தனியாக நீ கறி போடாத, நல்லதாக போட்டுக்கிடும். கூட விலை கொடுத்தாலும் இந்த மாதிரி பிராமண வேதம் முதல் பிராமணம் அந்த காலத்தில் வேதம் அப்படி ஓதினாவோ, அதனால நீ கொடுக்காதப்பா இந்த மாதிரி நான் அவள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்புறம் அதை நின்றுட்டேன். அதுக்கப்புறம் மதுரை போயின்னு இருந்தார் அவர் ஸ்டேஷனில். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மதுரை போயின்னு இருக்கிறபோது அவருக்கு சந்தியா நல்லா கரெக்டாக முடிச்சிடணும். 5:30 ஆனோன்னா டக்குன்னு முடிச்சுடணும். அப்படியே பிளாட்வாரில் இறங்கிட்டு இப்போ தண்ணியை பிடிச்சி ஜெபம் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, சாமி ரயில் வந்து கொடுத்து என்ன மூக்கப்படுத்தி உட்காந்துருக்கேன். என்ன கொஞ்சம் ஏளனமாக இவரை பேசியிருக்கேன். அவரை காயத்ரி ஜபிச்சுன்னு இருக்கார். அவரை ஒரு இது போட்டு அவரை மட்டும் கொஞ்சம் ஜபிச்சுன்னு இருக்கேன். அப்போ வந்து இந்த போர்ட்டரெல்லாம் வந்து நிறையா பழம்லாம் ஏற்றி வருவோம். பழம் வண்டி தள்ளிட்டு வரத்த அங்கே ட்ரெயின் வரத்த அந்த பழ வண்டி தண்டபாலத்துக்குள்ளே விழுந்து கொடுத்து எல்லாம் பழமும் சரிஞ்சு கீழே விழுந்து கொடுத்தோம். கீழே வந்தோடனே அந்த போட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா பழத்தையும் பொறுக்கி போடணுமே, அதில் சிக்னல் போட்டாவா வண்டி வந்துடுத்துனாக்கா இவ பழத்தை பொறுக்குறவன்னா அவன் சிக்னல் போட்டு வண்டி அங்கே நிறுத்திட்டான். இன் ஸ்டேஷன்லேயே நிறுத்திட்டான். முன்னாடி இருக்க ஸ்டேஷனில் நிறுத்திட்டான். இந்த போட்டெல்லாம் பழங்க நிறையா பழம் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு போட்டதுல இவருடைய சந்தியா மந்திரம் காயத்ரி ஜபமும் முடிஞ்சு போயிடுச்சு. அது முடிஞ்சு போனோன்னா சரிப்பா. அப்புறம் ட்ரையலாமா காயத்ரி அவர் அப்படின்னு அவர் அது ஒரு மகானவர் அவர். அப்புறம் மதுரையில் அவர் உபன்யாசத்துலேருந்து இப்போ காயத்ரி ஜபத்துக்கு எவ்வளோ காயத்ரியோட பெருமை அவர் காயத்ரி விடாத பண்ணணும் காயத்ரியினுடைய பெருமையினால காயத்ரியம்மா என்னை காப்பாற்றி விட்டார். அவள் உத்திருக்கும் இது இல்லாத. அப்புறம் மதுரையில் வந்து ஒரு உபன்யாசம் பண்ணியிருந்தேன். நல்ல உதாரமான குணம் உள்ளவர். ஒரு பெரிய தனவந்தர் வந்து இவருடைய கதையை கேட்டுட்டு ஒரு மதுரையில் ஒரு வீடு அவருக்கு இருந்த நான் பார்த்தது கிடையாது. ஊர் தேதியில் பிறந்தவருங்கிறதுனால அம்மா சொல்லி கழிவெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்பா படிச்சா அவர்கிட்ட வேதம். என்னோட அப்பா வந்து அவர்கிட்ட படிச்சா. நான் எனக்கு அப்பாவே சரியா தான் இல்லை. எனக்கு அப்பா அவ்வளோ தூரம் அவ்வளோ ஞாபகம் இல்லை. அப்பாவும் சமஸ்கிருதம் தான் எங்கள் காலத்தில். எங்கள் பெரியப்பா ராமாயணம் படித்தார். எல்லாருமே எங்கள் காலத்தில் வேதம் அப்பா பேர் என்ன? அப்பா பேர் கோபால சாஸ்திரின்னு பேர். அப்புறம் விஷ்ணுபுரம் ஹை ஸ்கூலில் ஸ்டான்ஸ்கிட் பண்ணிட்டாரு. அவருமே ஒரு 45 காலம் ஆகிட்டு அவர் நல்லா எனக்கு அவ்வளோவாக பழக்கம் தெரியல. அவர் ஒரு தேதி சுப்பிரம் சட்டை அப்பா படிச்சிருக்கு. அவர் நிறையா வேதங்கள்லாம் படித்து அப்புறம் கரடா பிடிச்சியில் போய் கொஞ்சம் நாள் இருந்தார். அம்மா தான் எல்லாம் சொல்லுவாள். இப்போ அம்மா கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்தால் இப்போ இப்போ தான் கொஞ்சம் நாளாகுது அம்மா அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே மனசில் ஞாபகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு தனவாதன் தனம் வந்தார் வந்து ஒரு வீடை கொடுத்துட்டா. சுப்பிரமணிய சாஸ்திரி எங்கள் வீடு தானம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். எழுதி எல்லாம் பண்ணிட்டு உடனே கதை முடிஞ்ச பொறுத்த ஒரு 7 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். பெரியவா ஏதானும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இருக்காரு ராமாயண படையதானு உதவி பண்ணணும்ன்ட்டு அந்த வீடை நீ அவர் பேருக்கு அவர் கொடுத்துட்டு அட்டே டைமே அந்த அவர் தனவந்தட்டேருந்து வாங்கினார். அந்த 7 வீட்டை கொடுத்துட்டு எத்தனையோ சிரமங்கள் இருக்கும். அப்புறம் என்னுடைய கணவர் இறந்தபோய் எங்கள் மாமியார் மௌனர் 12 வந்திருக்கான். அவளையும் வச்சு ரசிச்சுன்னு குழந்தையும் படிக்க வச்சுட்டு எனக்கு உடம்பும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை பொருளாதார நெருக்கடி வயசானவா இவ்வளோ இவ்வளையும் தான் நின்று இந்த குழந்தையும் படித்து வருதுன்னா எல்லாத்துக்கும் பெரியவாளுடைய அனுபவிக்கிறதுனால தான் இன்றைக்கி எங்கள் மாட்டு பொண்ணு வந்து எனக்கு பெரியவாளுடைய பக்தா வந்திருக்குது. அது பெரிய புண்ணியமான காரியம். அந்த குழந்தைய எனக்கு கடைசி தர மாட்டு பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக கிடச்சிருக்குங்கிறது அதை விட எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். லைஃப்பில் இவ்வளோ சோதனையை தாண்டி ஒரு இன்னும் சின்ன எல்லாரும் சொல்வா சமுதிரத்தில் தண்ணியை குடிக்கிற மாதிரி நானும் ஒரு மாதிரி நான் பார்த்தேன் நீ பார்த்தேன்னு சொல்கிற மாதிரி இல்லாத அந்த பெரியவாளுடைய அனுபவத்தினால அந்த குழந்தை எதை எடுத்தாலும் இப்போ ஃபோனில் பேசினோட பெரியவாளை பற்றி தான் பேசுவோம். வேறு ஒன்றுமே பேச மாட்டான். இன்னி வரை சச்சங்கம் நடக்கிறது அனுஷ்ட பூஜை நடக்கிறது எல்லாம் நடக்கிறது. இப்போ அங்கே இந்த தேதி ஊர்லேயே வந்து 150 வீட்டில் இப்போ 4 வீடு இருந்தால் கூட அந்த ஆத்திரேய கோத்திரக்காரா காலபேரவர்னு இருக்கு. பிரத்யட்ச பரமேஸ்வரர் கோவில் அதுக்கு வந்து கூடுறா. எல்லாரும் நல்லா நடத்துகிறா. 5 கோவிலும் நல்லா நடத்தின்னு இருக்கு. குழந்தைகள் அடுத்தடுத்து ஊரில் இருக்கிற குழந்தையெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாரும் எங்கெல்லாமோ நிறைய சம்பாரித்து கலெக்ஷன் பண்ணி ஊரில் ஒரு ஒத்துமையாகவும் நல்லா நடத்துகிறா. தீபம் எரியிறது விசேஷ காலங்களில் வந்து கூடிக்கிறா. அந்த ஊர் அந்த மாதிரி போய் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒன்று கோவில்லாம் இருக்கு. கோவில் இருக்குது. சிவாச்சாரியா இருக்கு. பெருமா கோவில் பட்டாச்சாரியா இருக்கு. ஒரு சமயம் அந்த தேதூருக்கு வந்தோடனே மகாபிரியா வந்து
இது என்னோட அண்ணா சொன்னது அவ தேய்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் நான் அந்த தேய்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தேய்தூர் பெருமை சாஸ்திர ரத்னாகரன் அவர் அவர் வந்து சௌதரி லகரிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார் அவர் மகாவித்வான் அவர் அவருக்கு வந்து நேர அம்பாள் பேசியிருக்கு மகாபிரேவாள்கிட்ட சிங்க ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவருக்கு அவரை பற்றி கூட அதில் எழுதியிருக்கேன் அதை சொல்லட்டமா தேய்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரி தேய்தூரில் இருந்து பாடம் சொல்லி கொடுத்துருந்தார் எல்லாருக்கும் பாடம் சௌந்தர் லகரிக்கு பாஷ்யம் அவருக்கு வந்து தாராளமான குணம் அவருக்கு இப்போ இங்கே அபிராமபுரம் குருகுலம்னு நடந்துட்டு இருக்கு இப்போ மெட்ராஸில் நடக்கு அது குருகுலம்னு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அபிராமபுரத்தில் இருக்கான் அவர் வந்து ரொம்ப ஈரோடு இல்லையா ஈரோடல் வந்து இது அண்ணா சொன்னது தான் ஈரோடல் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் ராமாயணம் அவர் வந்து எம் சீதா மமசூதா சகதர்மனிங்கிறதுக்கு 22 நாள் அர்த்தம் சொல்லுவார் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிறவர் அந்த ராமாயணத்தில் அந்த ஒரு வார்த்தைக்கு 22 நாள் அர்த்தம் சொல்லுவார் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அவர் அவ்வளோ ஒரு நான் கேட்டது கிடையாது எங்கள் அம்மா எல்லாம் கேட்டிருக்காவில் அம்மா சொல்லுவாள் எனக்கு அம்மா சொன்னால் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஈரோடில் இருக்கிறவெல்லாம் சுப்பிரமணிய சாஸ்திரியில் கூப்பிட்டு ராமாயணம் படிக்க வைக்கணும் நம்ம ஊரில் என்ன ஈரோடு வந்து ஏரியாது அப்படினாலும் இது எல்லாம் ஜனங்கள் கூப்பிட்டுட்டா பயப்படுறா எல்லாரும் எப்படி ராமாயணம் தொடர்ந்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாஸ்திரியில் ஆரம்பிக்கோன்னுட்டு ஆரம்பிக்கணும்னு சொன்னோடனே இவரை பண்ணிடுறேன் நாளை இன்றைக்கி ராமாயணத்தை சுப்பிரமணிய சாஸ்திரி தேய்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரி என்ன பண்ணினேன் நேராக ஈவராகத்துக்கு போயிட்டு அவர் பலவழுத்து போயிட்டார் வாங்க சாமி எதாருப்பா ராமாயணம் நடத்தலான்னு கூப்பிட்டுருக்க நீங்கள் தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன மந்திரத்துக்கு கட்டுப்பட்டாரோ என்னன்னு தெரியல சரி சரி கவலைப்படாத போங்கன்னு இவரை சொல்லி அனுப்பிச்சுட்டு இவர் பேசாமல் இருந்தால் கூட தொண்டர்கள் பேசாமல் இருக்க மாட்டாள் இவர் போட்டு தான் அவன் பண்ணிட்டு போகிறான்னு இந்த 10 நாளும் ராமாயணத்தை அவர் வந்து கேட்டு அந்த தொண்டர்கள் வந்து இந்த ராமாயணத்துக்கு இடையூறு பண்ணாத வச்சு அவ்வளோ கிராண்டாக நமத்தி கொடுத்து அவர் சொல்லிட்டு போயிட்டு நடத்தி கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்ட்டு சுப்பிரமணிய அந்த அவர் அதுக்கப்புறம் இந்த அவருக்கு சிஷ்யெல்லாம் இருப்பார் அப்போ வந்து யாரோ ஒரு சீடர் வந்து இப்போ வேஷ்டி கட்டின்னு வந்திருக்கிறப்பா அந்த வேஷ்டி வந்து என்ன சரணு கிழிஞ்சு படுத்து அப்பா இது எங்கே வாங்கினேன் ஏன் இப்படி கிழிஞ்சு படுத்துங்க இல்லை இந்த நான் நேற்று தான் பார்த்து சிரார்த்தம் அதில் கொடுத்தா எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக வரத்துக்கு போனேன் நேற்றுக்கு சிரார்த்தம் வந்து இந்த வேஷ்டி எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டு இந்த திருநாகேஸ்வரம் கடையில் வாங்கினேன் அப்படின்னு உடனே ஒன்றுமே பேசலாங்க அந்த கடைக்கு போயிட்டுருவேன் திருநாகேஸ்வரம் சொல்லி 10 ஸ்ரார்த்த 10 ஸ்ரார்த்த 10 எடுத்து போடுவோன்னு அதுக்கு இன்னும் ஒன்று நெசவு வச்சுருக்காகும் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டாகும் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டேன் அது என்ன ரூபாயோ அதை கொடுத்தேன் சுப்பிரமணிய சாஸ்திரியில் அந்த கடையிலேருந்து அந்த ஸ்ரார்த்த 10 அத்தனையும் வாங்கினார் ஒரு தீர்ச்சி வச்சு கிழிச்சார் எல்லாத்தையும் குளிச்சு வச்சுட்டாப்பா ஸ்ரார்த்தத்துக்கு வந்து இந்த மாதிரி வேஷ்டி கொடுக்காதப்பா நேற்று ஸ்ரார்த்தம் பண்ணியிருக்கா இன்றைக்கி அவர் டவுட்டு கிழிஞ்சு படுத்துப்பா அந்த பாவம் உனக்கு வர வேண்டாம் நீ நல்லா க்ஷேபமாக இரு நிறையா உனக்கு ஐஸ்வர்யம் பெருகுன்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த பணத்தையே கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஸ்ரார்த்த வேஷ்டின்னு தனியாக நீ கறி போடாத நல்லதாக போட்டுக்கொடும் கூட விலை கொடுத்தாங்க இந்த மாதிரி பிராமணா வேதம் ஒரு பிராமணம் அந்த காலத்தில் வேதம் அப்படி ஓதினாவும் அதனால் நீ கொடுக்காதப்பா இந்த மாதிரியான அவாழ்க்கை சொல்லிவிட்டு அந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்புறம் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் மதுரை போயின்ட்டு இருந்தார் அவர் ஸ்டேஷனில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மதுரை போயின்ட்டு போயிட்டு அவருக்கு சந்தியாவும் நல்லா கரெக்டாக முடிச்சுடணும் 5:30 ஆனோடனா டக்குன்னு முடிச்சுடணும் அப்படியே பிளாட்ஃபார்த்தில் இறங்கிட்டு இப்போ தண்ணியை பிடிச்சி ஜம் பண்ணியிருக்கேன் இந்த போர்ட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் சாமி ரயில் வந்துட்டு என்ன மூக்கப்படுத்தி உட்காந்துருக்கேன் என்ன கொஞ்சம் ஏளனமாக இவரை பேசிட்டு அவரை காயத்ரி ஜபிச்சுன்னு இருக்கார் அவரை ஒரு இது போட்டு அவரை மட்டும் கொஞ்சம் ஜபிச்சுன்னு இருக்கார் அப்போ வந்து இந்த போர்ட்டரெல்லாம் வந்து நிறையா பழம்லாம் ஏற்றி வருவோம் பழம் வண்டி தள்ளியில் வரத்த அங்கே ட்ரெயின் வரத்த அந்த பழ வண்டி தண்டபாளத்துக்குள்ளே விழுந்துருத்தோம் எல்லாம் பழமும் சரிஞ்சு கீழே விழுந்துருக்கும் கீழே வந்தோடனே அந்த போட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ எல்லா பழத்தையும் பொறுக்கி போடணுமே அதுல சிக்னல் போட்டாவா வண்டி வந்துடுத்துனாக்கா இவ பழத்தை பொறுக்குறோன்னா அவள் சிக்னல் போட்டு வண்டி அங்கே நிறுத்திட்டான் இன் ஸ்டேஷன்லேயே நிறுத்திட்டான் முன்னாடி இருக்க ஸ்டேஷன்ல நிறுத்திட்டான் இந்த போட்டெல்லாம் பழங்க நிறையா பழம் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டே போட்டதுல இவருடைய சந்தியா வந்துடும் காயத்ரி ஜபமும் முடிஞ்சு போயிட்டு இருக்கு அது முடிஞ்சு போனோன்னா சரிப்பா அப்புறம் ட்ரையலாமா காயத்ரி அவர் அப்படின்னு அவர் அது ஒரு மகானவர் அவர் அப்புறம் மதுரையில் அவர் உபன்யாசத்துலேருந்து இப்போ காயத்ரி ஜபத்துக்கு எவ்வளோ காயத்ரியோட பெருமை அவரோட காயத்ரி விடாத பண்ணணும் காயத்ரியினுடைய பெருமையினால காயத்ரி அம்மா என்னை காப்பாற்றி விட்டார் அவளை ஒத்துருக்கும் இது இல்லாத அப்புறம் மதுரையில் வந்து ஒரு உபன்யாசம் பண்ணியிருந்தேன் நல்ல உதாரமான குணம் உள்ளவர்
அவர் கொடுத்துட்டு ஒரு பைட்டர் எழுதி எல்லாம் பண்ணிட்டு உடனே கதை முடிஞ்ச பொறுத்து அவர் ஏழை தம்பதிகள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பெரியவா ஏதானும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இருக்காருன்னு ராமாயணம் படிதான் உதவி பண்ணணும்ட்டு அந்த வீடை நீ அவர் பேருக்கு அவர் கொடுத்துட்டு அட்டே டைமே அந்த அவர் தனவந்தட்டேருந்து வாங்கினார் அந்த ஏழை தம்பதிகள்கிட்ட வீட்டை கொடுத்துட்டு வாசுதேவ பிரம்மங்கிறவர் எங்கள் தேதி ஊரில் தான் பிறந்தவர் ஒரு காலத்தில் ரொம்ப பணக்காரராகவும் நல்ல வசதியாகவும் நல்லா இருந்த குடும்பம் அது அவள் அந்த ஊரே அவளுக்கு சொந்தம் அந்த வாசுதேவ் அந்த ஒரு காலத்தில் அந்த தேர் வந்து அரசலாறு திருமலைராஜன் அந்த மாதிரி ஒரு பிராமண குடும்பங்கள் வேறும் எப்பொழுதும் காலம்பரம் எழுந்தணும்னா எங்கள் பக்கத்தாத்த நாராயணசாமி சாஸ்திரி காலம்பரம் எழுந்தணும்னா கணம் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த திருமணம் வேதம் காது கேட்கும் எல்லாரும் அஞ்சு மணி ஆனோடனே காவேரிக்கு போயிடுவோம் குளிக்கிறதுக்கு அங்கே போய் குளித்து ஒரு மடம் ஒரு கோயில ஜபம் பண்ணிட்டு தான் வருவான் அந்த மாதிரி இருந்த தேரியூர் கிராமம் தான் அந்த கிராமம் அது இதில் ரொம்ப நாள் முன்னாடி இது பாரு எழுதியிருக்குது படித்து பார்த்தேன் இப்போ எனக்கு கொடுத்தாரு அவர் அப்போ இக்கா இருக்கா இப்போ இருக்கா வாசுதேவ பிரம்மங்கிற அந்த ஊரில் பிறந்தார் மகாதேவ சிவன் அந்த ஊரில் இருந்தவர் அவரும் அவர் வந்து எல்லாம் எல்லா நிலம் வயல் வரப்பு எல்லாம் ரொம்ப வசதியோடு கூட இருந்தவர் அந்த அவள் பேர் வைத்தியநாதன் பேர் பூர்வாசனம் பேர் அவருக்கு அகிலாண்டேஸ்வரின்னு அவங்களுடைய மனைவி பேர் அதனால் ஒரு நாளைக்கு நிறைய வசதி இருக்கிறதுனால நிறைய காய்கறி எல்லாம் பறிச்சுன்னு வந்து வேலையாட்டில் கொடுத்துட்டு அந்த காவேரி ஸ்நானம் பண்ணிவிட்டு வருவர் டெய்லி அதான் பழக்கம் அவர் அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்பொழுது ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் பறித்து கொடுத்துட்டு கொடுத்துன்னு வந்திருக்கான் அவள் ஆற்றுக்கு வந்து 21 வயசு தான் அப்போ அவருக்கு அவளுக்கு அந்த காலத்தில் பால்ய விவாகமாக இருக்கும் அந்த முருங்கைக்காயை சாம்பார் பண்ணுன்னு சொல்லியிருக்கார் மனைவி அகிலாண்டேஸ்வரி கிட்ட இல்லை இன்றைக்கி நேற்றுக்கு ஏகாதசி இன்றைக்கி துவாதசி சுண்டைக்காய் அவத்தை குழம்பு பண்ணியாச்சு நான் ராத்திரி பண்ணுறேன் முருங்கைக்காய் குழம்பு நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கணும் யாருக்குமே ஒரு வார்த்தை வந்து அவருடைய திருப்பி விடுது ஒரு சதாசிவ பிரம்மேந்திரால் வாய முடணும்னு சொன்ன உடனே இந்த இவர் வந்து ராத்திரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அதான் சொல்லியிருக்கா சரி நீ ஒரு சொம்பு எடுத்துட்டு நீ ராத்திரி பண்ணி நீ ஏன் சாப்பிட்டுன்னு ஏதோ சொல்லியிருக்கேன் போய் திருமலைராஜனுக்கு போயிட்டு காவேரிக்கு போயிட்டு போனால் ஒரு சொம்பு கவுத்துருக்கு அந்த மரத்துங்களே இவர் ஆற்றுக்கு வரவே இல்லை எல்லாரும் ராத்திரி பூரா தேடுறா காலம்பூர் அப்புறம் இந்த புஸ்தகத்தில் இருக்குது அவ்வளோ அங்கே போடுறா தேடுறா ஒன்றும் இல்லை அப்புறம் எங்கே என்ன தேடி கேடி பார்த்தா திருவிடமருதூர் கோவிலில் அவரை பார்த்ததாக யாரோ செய்தியாக வந்தது அப்புறம் அவர் நடந்தே காசிக்கு போயிருக்கார் அப்புறம் ஹிமாலயம் போனார் ஹிமாலயம் போய் ரிஷிகேசலமே எனக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு கேட்டால் ஒருத்தருமே கொடுக்க மாட்டேன்ட்டான் இவ்வளோ சின்ன பால்ய விஷயம்லாம் கொடுக்க முடியாது சன்னியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ அதனால் நான் அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே போ அப்படின்னு சொல்லிட்டா அதனால் திரும்பியும் அவர் தஞ்சாவூர் வந்து வர உன்னுடைய குரு அங்கே தான் இருக்கார் அப்படின்னு அவர் எப்படியோ எல்லாம் தெரிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் வெறுப்பு வந்துடுத்து அவருக்கு வாசுதேவ அப்புறம் தான் இவருக்கு பிரம்மனும் வந்தது அவர் அங்கேருந்து திருப்பி ஹிமாலயா எல்லா ஊரும் போயிட்டு திரும்பி இங்கே வந்துட்டு திருப்பந்துருத்திங்கிற இடத்துக்கு வந்துட்டு தஞ்சாவூர் திருப்பந்துருத்திங்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்கே அதில் நல்லா எழுதியிருக்கா அதில் கோவிலடின்னு ஒரு ஊரில் இருக்குது அங்கே அவனுடைய குரு இருக்கார்னு இவர் தேடின்னு இருக்கார் அந்த கோவிலடியில் ஒரு குருவோடைய சொப்பனத்தில் வந்து சிஷ்யன் வருவான் அவனுக்கு நீ சன்னியாசம் கொடுன்னு பகவான் சொல்லிட்டு யார் சொன்னால் பகவான் தான் சொன்னான்னு இவர் தேடின்னு இருக்க இவருக்கு இவர் வந்தோடனே இது கொடுத்துட்டேன் சன்னியாச தீட்டை கொடுத்துட்டேன் அந்த குரு வந்து ஒரு நாள் நல்ல வேதம் கீதங்கள்லாம் கடை கடக்கணும் இவருக்கு வேதம் இவருக்கு சொல்லிட்டாரா வேதம் இவர் ஆட்கொண்டு தானே தெரியல அப்படி ஒரு வேதம்லாம் கடை கடன்னு எல்லாம் வந்துடுத்து வருது அப்போ வந்து ஒரு நாளைக்கு என் காலம்பரை வெள்ளை குரூப் உடம்பு சரியில்லாத போது படுத்துருந்தார் கொஞ்சம் அப்படியே இப்படி காலம்பரை இவர் பட்டுக்கும் வேதத்தை கட கட கடன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஏன் நான் சத்தம் போட்டு சொல்கிறது பாய மூடு அப்படின்னு சொல்லிட்டேன் குரு
சதா சுப்பிரமேந்திரல் மாதிரியாவே பாகவர் என்ன பண்ணியாரு சத்தம் வாய மூட அப்படின்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் அது ஒரு வார்த்தை தான் சொன்னேன் டக்குன்னு எழுந்துட்டார் அவர் கடகடன் போனார் அண்ணன் போனார் சிஷியெல்லாம் இருக்கா கமண்டலம் சன்னியாசி கிருஷ்ணா எல்லாம் மட்டும் அவதூத சுவாமியாயிட்டேன் அவதூதுனா அவர் அப்புறம் எழுந்துட்டு குரு கண்ணை முடிச்சுட்டு எங்கே அப்படின்னு கேட்டால் அவர் அங்கே இருக்காங்கன்னா அப்புறம் ஆசிரம் வந்தால் வாசலே நிற்கிறார் அவர் என்ன அவன் மிஞ்சிட்டாவோ உனக்கு ஞானம் பூரணமாக வந்துடுச்சுப்பா ரொம்ப ஞானம் ஞானி ஆகிட்டேனே அப்படின்னு கோச்சுண்டேனே அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறார் அவர் இவர் கோபத்தினால அவருக்கு ஞானம் கிடச்சிதுன்னு அவருக்கு சந்தோஷம் இவர் கோச்சுண்டேன்னா நீ நான் உள்ளே வரல அப்படின்ட்டார் அப்புறம் திருப்பி அவர் அப்படியே பிரம்மமாகவே தான் போயிட்டே இருக்கு அவர் பிரம்மமாகவே தான் நீளாக போயிட்டு இருக்கிறேன் வாசுதேவ பிரம்மம் இப்போ நடத்தின்னு இருக்கா அவர் பாடி மாதம் நான் அவர் திரு கிருஷ்ணபட்ட இதில் திருதீக திரியில் இப்போ நடத்திட்டு இருக்காரு தெரிஞ்சவரும் அந்த வாசுதேவ பிரம்மம் வாசுதேவ பிரம்மம் ஆகிட்டார் பிரம்மா அவதூதாகிட்ட பிரம்மம் தானே சதாசிவ பிரம்மம் வாசுதேவ பிரம்மம் அப்படின்னு பிரம்மம் ஆகிட்டு அப்புறம் ஒரு இந்த கோவில் அடிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் போயின்னு ரொம்ப மழை கொட்டுறது அவளுக்கு என்ன மழை கிடையாது என்ன அவர் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு கிரகஸ்தா வந்து பாவம் இந்த சன்னியாசி இப்படி போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக ஆசிரம் வந்து ஆற்றுல தலையெல்லாம் தொடச்சிட்டு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ஆகாரம் கொடுத்தா அவர் கொடுத்தாலும் சாப்பிடுவார் கொடுக்காட்டாலும் நம்ம சாம்பார் வந்துடுவார் அதுக்கப்புறம் ஆகாரம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினோடனே நைட்டு ராத்திரி ஆனோடனே அந்த நாளில் கணப்புன்னு போடுவாள் குளிருக்காக அவர் ரேழின்னு கிராமத்துலாம் இடை ரேழி கூடம் தாவாரம் மித்தங்கிற பானையில் தான் அந்த வீடெல்லாம் இருக்கும் அந்த ரேழியில் பிரம்மத்தை படுத்துக்க வச்சுட்டு குளிராமல் இருக்கிறதுக்காக கணப்பை வச்சுட்டு இவ கூடம் தாவாரத்தில் படுத்துருக்காள் 12 மணி ஆனவுடனே என்னமோ புசுங்கிற நான் வாசனை வரா மாதிரி இருக்கே அப்படின்னு போய் பார்த்துட்டு இங்கே போய் பார்க்குறா இவர் கையெல்லாம் அந்த புசுங்கி கிடக்க உடைய தெரியும் அடாடா நம்மளால் வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கவலை விடாத இது பிராரப்த கர்மம் கொசு இதுலேருந்து பூச்சி வருது அதுலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டு இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி இந்த புழு எடுத்து கீழே திருப்பி எடுத்து வச்சுக்கிறார் அந்த புழுவை அதுக்கப்புறம் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா 10 நாள் வந்து அவரை வச்சுட்டு சாப்பாடு போட்டு அவள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்காளோ அவள் தம்பதிகள் இந்த வாசுதேவ பெருமத்தை அவளே இருந்திருக்கிற ஒரு வாரம் அப்புறம் கிளம்பிட்டார் எங்கேயோ அங்கங்கே கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் சரபோஜி ராஜா ஆட்சி அப்போ அந்த காலத்தில் இருந்த காலத்தில் வேதம் மழையே இல்லாமல் விடுது ரொம்ப மழை வறண்டு போய் ரெண்டு போய் விடுது எல்லா பிராமணாலையும் கூட்டு வேதம் பண்ண சொல்கிறார் அவர் ராஜா வேதம் சொன்னவுடனே வேதம் சொல்கிறா சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணினார் ஒரு யாரோ வரப்பிளையவர் இருக்கிற போது கையில் அடிச்சுட்டாவிற அந்த தான் வாசுதேவ பெருமத்தோட ரத்தம் வந்து கீழே சிந்தி விடுத்து அவர் அதெல்லாம் லட்சியமே பண்ணலை ரத்தம் கீழே பூமியில் வந்து விழுந்து கொடுத்து அந்த அவருடைய உடம்புலேருந்து அந்த ரத்தம் கீழே விழுந்து கொடுத்து அவர் அதெல்லாம் லட்சியம் பண்ணலை அவர் மட்டும் ஏதோ அந்த ஆனால் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் சுற்றி இருந்திருக்கு அப்புறம் அங்கேயுமே போகவே இல்லை அவர் அப்புறம் அந்த சரபோஜி ராஜா வந்து சரி மழையே பெய்யலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வேதமெல்லாம் நிறையா பச்சை பாராணங்கள்லாம் பண்ணிடலாம் மட்டும் அப்படியே மழையே பெய்யலை அப்போ இன்னும் ரொம்ப விஷயம் தெரிஞ்சா வந்து ஏதோ இல்லை ஒரு குறை இருக்குது சாதுக்கு பிரச்சனை போட்டு பார்த்தா சாதுக்கு ஏதோ ஒரு தீங்கு வந்துருக்கு இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்குள்ள அப்படின்னு சொன்னோன்னே தேடி கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்புறம் தான் இவரை கண்டுபிடிச்சான் ராஜா வந்து இவர் கூட்டு பிடிச்சி ஒன்றும் இவரை அழைச்சின சதாபி பிரம்மத்தார் காலில் விழுந்து மழை பெய்யணும் வாசுதேவ பிரம்மத்தில் காலில் விழுந்து நீங்கள் வரணும் மழை பெய்யலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை மகாபிரிவா மாதிரி தான் அப்படி அண்ணாந்து பார்த்தா கொட்டி எடுத்த மழை அதுலேருந்து இவரை குருவாக வச்சுருந்தார் சரபோஜி ராஜா சரபோஜி ராஜா இவருடைய குருவும் இருந்திருக்கார் இவரை ஒன்றுமே யாஜிக்கிறதுல பசிச்சு அவெல்லாம் பிரம்மம் இல்லையா அவளுக்கு எப்போதும் இந்த உலக சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கா அப்படி இருந்தபோது இருக்கு இந்த மழை அப்புறம் ராஜா வந்து ரொம்ப எங்கள் வீட்டில் எங்கள் அரண்மனைக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னு கேட்குறேன் அரண்மனையெல்லாம் அவர் வரமாட்டார் அதனால் எனக்கு அனுகரிச்சு தான் ஆகணும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு ஒரு பிடிவாதமாக இருக்கிற சரபோஜி ராஜா சரின்னு நிறையா காலாட்பாளையெல்லாம் விட்டு பெரிய பல்லாக்கெல்லாம் பண்ணி அதில் கொண்டு பிரம்மத்தை தூக்கி உட்காத்தி வச்சு வாசுதேவ பிரம்மத்தை உட்காத்தி வச்சு அந்த அதுக்கிட்ட தான் இருக்கார் நீங்கள் அரண்மனைக்குள்ளே வந்து எங்களை அனுகிரகம் பண்ணணும் இல்லைன்னா நான் இங்கேயே உங்களை விட்டு நகர மாட்டேன்னு ஒரு வைராக்கியமாக சொல்லிட்டேன் சரபோஜி ராஜா அப்போ வந்து இதை போல் உள்ளே வர பல்லாக்கில் வாசுதேவ பிரம்மத்தை உட்காத்தி வச்சு எல்லாரையும் வந்து சரி மனைவி குழந்தைலாம் வாசல் வச்சு ராஜா பின்னாடி குதிரையில் அவரே வந்தோடனே அந்த பல்லாக்க தினம் பார்த்து அவரை காணுவாங்க வாசுதேவ பெருமா பல்லாக்கிலே இல்லை அப்புறம் சிரிச்சுட்டே கீழே நிற்கிறேன் அதே இது கீழே நிற்கிறேன் சிரிச்சுட்டே கீழே நிற்கிறேன் அப்புறம் ராஜாக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி வாசுதேவ பெருமோ அப்புறம் இவர் சொந்த அனுபவங்களாம் நிறைய எழுதியிருக்காரு தேஜு ராமுங்கிறவர் எழுதியிருக்கிறத அவர் என்ன எப்படி அவருக்கு தெரியும் அவ சொந்தம் அவ பரம்பரையில் வந்தவன் பரம்பரையில் வந்தவ எழுதியிருக்காரு ஆமாம் அதுக்கப்புறம் இந்த இவர் இந்த
ada anda wasudaya bermain orang deh, maharishi kan seperti anak teriak dia orang teri orang, gara subramanya sosial teri orang, apalagi yang apa, anda teri orang gara mantep suci le, orang sering maja, ramai kadang mana virada perlu orang, yang peripah wasya udahnya moon nolle, nolle maja penjuran orang deh peripah, ramai yang masih per pamal mardan orang panen itu, yang peripah daily ramai yang awat lewasi per apri ramana yang peripah wasi kerap itu, beber katat leh awa putkara panat kaca yang peripah wasi kila, beber deh sida bazar nona murni rama rama yang rama bakti kurmain kurma, ini rama bakti leh jauh rumba yang anna rama yang peripah lah rama bakti, saya nak kume rama, jangan puru ayat seperti rama sahur matai, apa lah ayat nona sahur matai, itu free point itu dah, free point itu lah, itu manusia nembadi kerja tu. Anda wasudewa berma, anda nak guru mana rendah ker, adakah pernah seperti itu rendah, betul. Sarapan jera jauh orang berdebat matai itu, abang itu tan ke teringin berita, itu karti ke musim, itu mau potong kali lah. Abang abang baru baca mana dia koyan dapat berita, kalau kata samada mana itu, abang nania berita apa itu itu. Sudah dilma, anda tanah guru ini sendiri kerapude, tanah sariran marai pokum nangalai, adau dah adi mano Krishna percuma teriye tiri, abdin tariye leh di kampiute, awal peser dekade. Adak guru na adar Brahmendra alidak maya varum mahilad dori kaviri nushabek kareyel, tanah dia madam iripada akum anggupai iri endre agjami, sonda guru. Pernah tanah sichee roden thanja varum maharaja sarabojik seidi ane piute maya varum kaviri nushabek pak kareyelul, nushabek kareyelul la madatik undis yanda. Sebab kerana mereka maya orang la, anggau Maharaja pun tanjupan deh, orang maya orang kaya beri madatik bandir senda. Tanjauur Maharaja, tanah itu kudari padai biru rumah maha, abah podo teri urur, bermain deh orang kurun bertuk, seidi kali suliran kuwa. Abah raja, sarboja raja, kalau ada, abah orang bermain deh orang peti awal deh lade barang, bermain deh orang maya orang bandar deh retil, teri urur abah deh purwa serma manevikum, makanukum. Kelasnya itu perte, tan mahanya dan mahani pati berenda menteri, irkira itu yang disorna. Orangnya tanja orang itu tu kudari ibiran bandi, periva, maya beritil, kawe irinil, nushabek kariel, madatil irupda agum, abar mukti adiam, nadiam, maharaja, guru nagar, yabar maya orang bandi berita agum, puri nata hol sorna. Orangnya bandiye katik kondo, maya orang, andra adi madu Krishna bercan, tridi tridi, andra adenda agak. Andra kaviri, nanti rishabak kari katatil ulla, madatil, wasudewa brahmandra le ukkara vitti, mangalasnam sahivitti, wasane puu malikal suuti, guru nadir, maharaja, purvasanam manebe mahal yavarum, brahmendral, yedipakatil ukkara ndukonde, mahan mukti ade vade kanbadir kaha irikira agar, tan mukti ade yang bakcham tiri, masan, yllam yedi katina are, tagre, yattne maniki, nari, indre ade vende sallle bille yavar. Adalah itu yang tidak terbeli. Adalah yang awam kahal ini rendah awal order mukti ada pada part ke khatir dagar. Tadi ini rendah bandir rendah mana bi makan Sri Brahmendra le nariul sendar dagar. Apo itu Brahman jangan ti lawan di rendah. Sir neer kahit ti jangan kalian de tan mana bi yang putran makan yang part order. Awar gal Swami tanggul de purwa sama putranam purwa sama mana yang mandi kiram ini sonda dagar. Tuh ini ti lirik kiram ini sonda dagar. Yanggal kahasi bandar bandar mandu kuri naga. Brahmendra le kanne terlede kahasi bandingi nara. Karena itu, adatnya kanun nisti lawan diwitar. Guru na adaran Saraboji Maharaja Om, Brahmendra sana dia, apre asyam selaya ha ukkan dunaga. Guru na adaran, yana de desa telur perih mahaan irandiri kira, ibur mukti ade endoran abur perih samari brinda ono amiti, abururi ara dani Brahman damana maril cehide, aduk bentiya, derbiyam nyalam katte dengal, yella yer pada cehje pagi rende Saraboji Raja sonde. Ini ketekutin de Brahmendra, Guru na adari, dadi mula mahakati. Yang ini prabale perhati berendam, yang ini kendera samadhi yang hidup berendam, ini hari dikati utar. Adi guru nada maharaja itu meditu solnar. Adi ya tan purwa sura mahanukum manevikum soli usandi kamilita, hari dikamilita. Adanala ya enggal, abar lode enggal diberes ramung berber hari dikat. Enggal lode wamshitil bandha muda deh lalaki, wasudewa mendral kadecil mukti aden neveda seriaga teriye bille. Enggal kum teriye bille. Yang itu muda deh enggal wallet cubri ilam, yang itu tahapanar kalatil kalatilam hari dikat brahmendral seridamam. Karya nariti sel puji lal hariti bintere. Hari ini wasudewa Brahmendra pun serta rata. Sri Brahmendra anu tir pada kamera galai vanengi. Awalnya nalla asli ni puji hari dikre. Apain Ramu guru re hari re. Apo do guru na adron apa madhya negara amdat nal. Sisir ulah pici edka pakatir ulah agra garat terikat mahadana terikat. Iru tu manana berbintek matam poy binte. Ya andir kala. Enna Brahmendra lepa mukti ade waro neral parke bintam parke bintam rasial. Guru na adram sisi rulan pice yendi leh kamaka tirmi undar gal. Maharaja, Saraboji Maharaja, kum yer kian sarir ubari nak, kuncam beli le sendar aver. Anthe sami tel wasidewa Brahmendra, nitte yel ayende udan,
அவருடைய பூர்வாசன புத்திரனும் மனைவியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சில வினாடிகளில் வாசுதேவி துர்மேந்திரால் தலை படாரென்று வெடித்தது. ஒரு ஜோதி புறப்பட்டு ஆகாயத்தில் கலந்து விட்டது. அந்த ஜோதி தரிசனம் மகனுக்கும் மனைவிக்கும் கிடைத்தது. குருவும் சிஷியர்களும் மகாராஜும் திரும்பி வந்து தங்களுக்கு ஆத்ம ஜோதி தரிசனம் கிடைக்கவில்லையே, தாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், அதை பார்த்து கொடுத்து வைக்கலை என்று ரொம்ப வருந்தினார்கள். இன்றும் மாயவரத்தில் மயிலாடுதுறை காவேரி நதியில் ரிஷபக்கரையில் தீர்த்த கட்டத்தில் வாசுதேவ் மேந்திராளில் சரீரம் அற்ற ஆத்ம பிரகாச சக்தியாக இருந்து பக்த கோடிகளுக்கு அருள் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். ரிஷபக்கரையில் வாசுதேவன் வந்தார் முக்தியடையும் மேலே சொன்னவற்றை காஞ்சிமாமனிவரிடம் இது ராமுங்கிறவர் சொல்லியிருக்கேன். காஞ்சி மகாபிரியவரிடம் சொல்லும்போது அவருடைய கண்ணீர் கலங்கி தாரதாரையாக தண்ணீர் சிந்தியது. காஞ்சி பிரியவரும் அவரை பார்த்து கடாட்சித்து காஞ்சி பிரியவரத்தை சொல்கிறார். இவர் வாசுதேவ பெருமத்தை பற்றி காஞ்சி பிரியவர்கிட்ட சொல்கிறார். ராமுங்கிறவர் சொல்கிற போது அவரும் கடாட்சித்து அவரும் கண்ணை மூடி ஒரு தியான நிலையிலிருந்து தியானத்தில் ஆழ்ந்து இவரிடம் நேரம் ஆகிவிட்டது அப்பா, ஆகாரம் செய்தாயா என்று காஞ்சி பெரியவர் கேட்குறேன். ராமுங்கிறவர் கேட்குறேன், இல்லை இறைவில் எங்கே தங்க போகிறாய் என்று ஒரு தாயாருடைய விசுவாசத்தோட காஞ்சி பெரியவர் இந்த ராமு வசுதேவ பெருமேந்திரத்தில் இந்த ராமுங்கிறவரை கேட்குறார். மகாபிரிவா, இல்லை இன்னைக்கு மறுநாள் ஆஃபீஸ் போகணும், இந்த இன்னைக்கு நைட்டு கிளம்பினாடா திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்ல உடனே காஞ்சிமா சொன்னார், நீ இன்னைக்கு சென்னைக்கு போக வேண்டாம், மறுநாள் காலையில் செல்லு, வேறு ஒரு இடத்தில் போக வேண்டாம், காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள மடத்திற்கு சென்று உனக்கு ஆகாரம் வைத்திருப்பார்கள், அங்கே போய் சாப்பிட்டு விட்டு இரவு மடத்தில் தங்கிவிட்டு காலையில் போக சொன்னு பறிவுடன் சொன்னார் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வரதெல்லாம் கலந்து இந்த வாசுதேவ பிரம்மத்தை வாசுதேவ மனநம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதாந்தமான ஒரு புக்கு அது. அது அவர் அடியன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா, அந்த ராமோட இது. மற்றொரு நாள் அடியன் காஞ்சிபுரம் சென்று மகா பெரியவாளி தரிசனம் செய்யும்போது பெரியவர்கள் அடியனிடம் இது எல்லாம் ராமுங்கிற அவர் சொல்லியிருக்கேன், நான் சொல்லலை, அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்ரீ வாசுதேவ பெருமேந்திரால் வாசுதேவ மனநம் என்று வேதாந்தத்தின் சிகரமான ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார், உனக்கு தெரியுமா என்று வினவினார். அடியன் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். ராமுங்கிற சொல்லிவிட்டார். எங்களுக்கு செவி வழியாக ஸ்ரீ வாசுதேவின் சரித்திரத்தை சொல்லி சொல்லி வருகிறார்கள். இதை பற்றி யாரும் சொல்லவில்லை, என் தகப்பனார் கூட இதை சொல்லவில்லை, அவர்களுக்கும் தெரியாது போலும் என்றேன். உடனே காஞ்சி முனிவர் காசி கஷேத்திரத்தில் உள்ள பல்கலைக்கழகம் காசி யூனிவர்சிட்டியில் சம்ஸ்கிருதத்திலும் ஹிந்தியிலும் இருக்கிறது, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலிலும் இருக்கிறது, நீ போய் தஞ்சாவூர் சென்று சரஸ்வதி மஹாலில் போய் பார் என்று சொன்னார். உடனே இந்த ராமு அப்படிங்கிறவர் சொல்கிறத தஞ்சாவூர் புறப்பட்டு சென்று சரஸ்வதி மகாலை நிர்ணயிக்க மேல் அதிகாரியான ஆஃபீஸரை போய் பார்த்து கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி வாசுதேவ மன்னனம் என்ற நூல் ஓலைச்சுவடியில் உள்ளது என்று கேட்லாக்கு அட்டவணையை பார்த்து சொன்னார். ஏட்டுச்சுவடி பனை ஓலையில் எழுதப்பட்டு வெகுகாலம் ஆகிவிட்டது, அதை எடுத்து காப்பியை பிரதி எடுக்க முடியாத நிலையில் முதிர்ந்து போய்விடும், அதனால் அதை எடுத்து மற்றொரு காப்பி தர முடியாது என்று சொல்லிவிட்டார். அவர் நீங்கள் அதை புஸ்தகம் விட்டு விற்று வியாபாரம் ஆக்கி விடுவீர்கள் என்று அவர் ஆஃபீஸர் சொல்லிவிட்டாராம். அடியன் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் பெரியவாளை தியானம் செய்துவிட்டு அந்த நிமிஷத்தில் வாசுதேவ பெருமந்தரையும் காஞ்சி பெரியவரையும் வணங்கி கருணை புரியும்படி பிரார்த்தித்தார். பிரார்த்தித்தேன் எழுதித்தேன், என் பிரார்த்தனை வீண் போகவில்லை. அந்த சமயத்தில் எனது அலுவலகத்தில் கணக்கு மேலதிகாரி அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸ்னு போட்டுருவா இங்கிலீஷில் இதுவெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. மின்சாரையில் வேலை பார்த்தவராக வந்திருந்த ஸ்ரீ நாகராஜன் அங்கு வந்தார். அவர் எனக்கு அவருக்கு இவர் ஃப்ரெண்டு. நான் சென்னையில் அவரிடம் நேரடியாக பணிபுரிந்திருக்கிறேன். அவர் எங்கள் அலுவலகத்திலிருந்து மாற்றல் ஆகி போய் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் சென்னையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தஞ்சாவூர் நகரம் சொந்த ஊர் ஆனதால் இங்கு சொந்த வீட்டில் இருந்து கொண்டு ஓய்வு பெற்ற பின் சரஸ்வதி மஹாலில் மேல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவருடைய மேல் அதிகாரியாக சரஸ்வதி மஹாலில் மேல் அதிகாரியாக நான் சரஸ்வதி மஹால் அதிகாரியோடு பேசிக்கொண்டிருக்கும் சமயம் அந்த நாகராஜன் வந்தார். உடனே அந்த அதிகாரி தன் ஆசனம் இருக்கையை விட்டு எழுந்து மரியாதை பண்ணினார். தன்னுடைய மேல் அதிகாரியான ஸ்ரீ நாகராஜன் என்னை பார்த்து பேரை சொல்லி அழைத்து ஸ்ரீனிவாசா எங்கு எதுக்கு வந்திருக்கிறாய் என்று வினவ அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். அடியன் நாகராஜனும் அடியன் வாசுதேவ பிரேமேந்திரால் வம்சத்தில் குலத்தில் பிறந்தவன். ஸ்ரீ வாசுதேவர் வாசுதேவ மன்னனம் வாசுதேவ மன்னனம் வேதாந்த நூல் எழுதியிருக்கிறார். அது பனை ஓலை ஏற்றுச்சூடியில் இருக்கிறது. இந்த சரஸ்வதி மகளால் இருப்பதை ஸ்ரீ காஞ்சி மாமுனிவர் என்னிடம் போய் பார் என்று சொன்னார். இந்த அட்டவணையை பார்த்து அதிகாரி இருப்பதாக சொல்கிறார். ஆனால் அதனால் அதில் ஒரு நகலை எனக்கு தரும்படி கேட்டதற்கு ஓலைச்சுவடி மிகவும் பழசாகி இருப்பதால் தொட்டாலே உதிர்ந்து போய்விடும், அதனால் நகல் எடுக்க முடியாது. அப்படியே நகல் எடுத்தாலும்
அச்சிட்டு வியாபாரம் செய்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள். அதற்கடியே நான் அச்சிட்டு வியாபாரம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறி நிபந்தனையின் கூடிய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடு தருகிறேன். அதற்கும் இந்த அதிகாரி மறுக்கிறார். அந்த வாசுதேவ மன்னனம் நகலை இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லிம்களுக்கு குரான், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மாதிரி வைத்து பூஜையிலும் வருடாவுடனும் அவருடைய ஆராதனையின் போது அந்த புஸ்தகத்திற்கு பூஜை செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று அடியன் நாகராஜ் அவரிடம் சொன்னேன். அதற்கு அவர் அந்த அதிகாரியை பார்த்து, குமாரசுவாமி, சீனிவாசனுக்கு அந்த சூடியில் உள்ளது நகல் எடுத்து கொடுத்து அந்த நிபந்தனை இல்லாமல் எந்த நிபந்தனை இல்லாமல் கொடுத்து விடு. டெல்லியில் இந்திரா காந்தி பெரிய நூலகம் இருக்கிறது. அங்கு இந்த மாதிரி பழைய ஓலைச்சுவடிகளை ஒரு ரசாயன கருவியில் வைத்து அதை எடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை பாம்பே பம்பாயில் உள்ள படையல் கம்பெனியில் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொண்டார். சீக்கிரம் அவர்களை வரவேற்று நகல் எடுத்து சீனிவாசனும் கொடு என்று அவர் உத்தரவிட்டு சென்று விட்டார். ஸ்ரீ வாசுதேவ மன்னனம் என்ற வேதாந்தத்தின் சிகரம் எனக்கு கிடைக்க வாசுதேவ குருமேந்திரால் அனுகிரகித்துவிட்டார், பரமாச்சாரியாலும் அனுகிரகித்து விட்டார். என்ன அவருடைய கருணை அப்படின்னு அவர் எழுதியிருக்கேன். அப்புறம் அது அவர் கடைசி கொடுத்து இந்த வாசுதேவ பிரம்மத்தோட கதை இது, அதான் இதை எடுத்து வச்சேன். இப்போ நடத்தின்னு இருக்கா, அவள் வந்து இப்போ தேதி ஒரு நற்பணை மன்றம்னு ஒன்று நடத்தின்னு இருக்கா, ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நடத்தின்னு இருக்கா. அடுத்த ஜெனரேஷன் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு எமௌண்ட் பண்ணி அதில் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாள். அது அசோக நகரில் நடக்கிறது அந்த மீட்டிங், எல்லா தேயூர் வாசியில் அவ்வளோ பேரும் எங்கெங்கே இருந்தாலும் அவெல்லாம் கலந்துட்டு அங்கங்கே என்னென்ன நடக்கிறது, எல்லாரும் பல பல பதவியில் இருக்கா, எல்லாரும் நல்ல ஆச்சாரத்தோடு இருக்கா. பாம்பே ஞானம்னு எங்கள் தேயூரில் பிறந்தவா தான், மோதேந்திரால் நாடகத்தில் நடத்தினவோ பாம்பே ஞானம் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு. ஆமாம், அவளுடைய கணவர் என்னோட படித்து வர பாலசுப்ரமணியன் பேர், அவர் இப்போ இல்லை, நாசிக்கிலேருந்து பேர் இல்லை. பாம்பே ஞானம் வந்து மோதேந்திரால் நாடகத்தை நடத்தி எல்லாரையுமே பெண்களாகவே நடிக்க வச்சு அந்த ஞானம் பாமேனாலும் எங்கள் ஊரில் பிறந்த பொண்ணு தான், என்னோட விளையாடினவர் தான் அவரும். ஒரு பத்து சக்தியோட பாதிசங்கரர் நாடகத்தை தயார் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தெளிவாக வந்து நான் வந்து ஒரு 2002 ஆதிசங்கரர் இந்த ஜனக்கல்யாண செய்தி மண்டலில் சங்கர் மண்டலத்தில் ஒரு பேப்பர் போட்டுருக்கேன், சென்னை ஜனக்கல்யாண செய்தி மண்டலில். அதில் நான் 10 வருஷமாக ஆன்மீகம் மட்டும் எழுதிட்டுருக்கேன். அதில் ஒரு காம்படிஷன் போட்டிருந்தேன், ஆதிசங்கரின் வாழ்வும் வாக்கும் அப்படின்னு. ஆதிசங்கருடைய வாழ்வும் வாக்கும் அதை வந்து டைலாக்காக நாடகமாக எழுத சொல்லியிருந்தேன். நாடகமாக ஒரு 1.5 மணி நேரம் நடிக்க முடியும். அது 2002 மூத்தரில் நடந்து இருக்குது, 2002 கூட இருக்குது. அதில் வந்து நான் அதை நான் தானே இதில் பகவானை தான் தெரிவாளை வேணுன்னு எழுத ஆரம்பித்தேன். ஒரு புக்கு கிடச்சது, அது கணபதி ரா கணபதி புக்கு எதேச்சியாக தெரியும், கொஞ்சம் கொண்டு கொடுத்தேன். அது பெரியவாளை வேணும்னே நான் அது நாடகம் எழுதணும், எனக்கு அவ்வளோ தூரம் திறமையெல்லாம் போகாது, பெரியவா என்ன பண்ணுறாருன்னு அந்த புக்கு ஒன்று கிடச்சிது எனக்கு. அந்த நாள் பழைய நாள் புக்கு வரா கணபதி எழுதின புக்கை வச்சுட்டு அந்த நாடகத்தை டயலாக்காக அவள் சொன்னபடி எழுதி போட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு 2வது பரிசாக 10,000 ரூபாய் ஜெயேந்தர் கையால் கிடச்சிது. அது டயலாக் அது இப்போ ஜெயேந்தர் கூட முஸ்லீமும் கொடுத்துருக்கிறதுக்கு அதை கூட கொடுத்துருக்கேன். பாம்பே ஞானத்தில் அவள் முன்னாடி ஆதிசங்கர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா என்ன சேர்த்துக்கிறேம்மா என்ன செய்கிறாலும் தெரியாது. அப்புறமும் இதுவரையும் ஆன்மீகத்தில் மட்டும் எழுதிட்டுருக்கேன். ஆத்மசாந்தியாக இருக்குது. ஒரு இந்த பெரியவாளை பற்றி என்னென்ன அந்த பெரியவாளோட பேசுகிற மாதிரி இருக்குது, இன்னொரு ராமாயணத்தை பற்றி என்னென்ன ராமரோட பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த எங்கள் தேயூரில் வந்து ரொம்ப கோவா பேஷன் கூட, எந்த கல்யாணம்னு சொன்னால் கூட பக்கத்தில் எங்களுக்கு மருத்துவக்குடின்னு இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு சமயக்காரர் வந்து சமைப்பேன், எந்த பணக்காரளாக இருந்தாலும் பரமாறிக்கிற மாதிரி அவள் தேயூரில் வந்து தன்னுடைய வீட்டு கல்யாணம்னே நான் சொன்னிடுவான். இந்த பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டிக்கிட்டு வாங்கி இறந்து இருக்கார், இப்போ அவர் இல்லை, வாங்கினார் இறந்துட்டார். பெரியவாளுடைய கடைசி காலத்தில் பெரியவாளுடைய இருந்தார் அவர். அவர் வந்து கோடீஸ்வர அவளாரம் ஏழை பணக்காரன்னு பார்க்காது, அவளே பரமாறி அவளே பாத்திரங்கள்லாம் கொண்டு போட்டு அவளே கறிய அவள் சர்வீஸ் பண்ணுவாள். பந்தல் போடுறதெல்லாம் அவளே பண்ண மாட்டான். அவளே அந்த தேயூரில் வந்து அவ்வளோ ஒரு கோவ பிரச்சனான இருந்த ஊர் இன்றைக்கும் இருக்குது அவள், இன்றைக்கும் இருக்குது அந்த அவளை. எப்படி போகிறது மாமே அந்த தேதி? ஒரு நிறைய 32 போகிறது. பூந்தோட்டத்துலேருந்து கூத்தனூர் வழியாக போயிடலாம். பூந்தோட்டம் வழியா? கூத்தனூர் இல்லை, கும்பகோணத்துலேருந்து கடைக்கால் போகிற ரோட்டில் அந்த பூந்தோட்டம். ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. அந்த தேதி ஊரில் அவ்வளோ ஒரு பணக்காரா ஏழையன்னு பார்க்க மாட்டா, அவளே எல்லாம் வந்து உதவி பண்ணுவாள். யாருக்குமே என்னையே எடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கள் சின்ன பையன் என்னுடைய கணவர் இறந்து போகும்போது எங்கள் மாமியார் மாமனார் 85 மாமியார் மாமனார் வயசானவர், நான் எங்கள் அம்மா அவத்தில் வந்து இருந்து போயிடுது, ஆதரவே இல்லாத ஒரு நிலைமையில நான் இருந்து போயிடும். அந்த அவ்வளோ வீட்டில் இருக்கிறவாலும் என்ன சகோதரி மாதிரி பாவிச்சுட்டு, என்ன எனக்கு வந்து பண உதவியேன்னு கிடையாது, என்ன ஒரு அன்பு ஒரு ஆதரவு அப்படி காமிச்சு என்னுடைய எல்லாத்துக்குமே எனக்கு வழிகாட்டியாக இருந்து
அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சாங்ஷன் பண்ணிட்டாரு நிறைய விஷ்ணுபுர ஸ்கூலில். அதுக்கு பென்ஷன்லாம் இப்படி 60 வருஷம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா போய் எப்படி பென்ஷன்லாம் வருமாங்கிறதுலாம் தெரியாது. ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்றுக்கும் என்னையே என் பையனையும் அவாத்தில் ஒருத்தராகவே பாவிச்சு அந்த ஃபேமிலியில் தேதுரு குடும்பத்துக்கார அவ்வளோ பேரும் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்து என் பையன் கல்யாணம் ஆகி இப்படி இருந்தேன்னு எனக்கு அவ்வளவு செஞ்சுருக்கான். நான் என்னென்னு பட்டியல் போட்டேன்னா அது வளர்ந்துட்டே போயிடும். அவ்வளோ ஒரு இதனால் என்னால் அந்த தேதுரு என்னால் மறக்க முடியாது என்னால். இல்லை அவர் இவ்வளோ தூரம் அவ்வளோ செஞ்சுருக்கா யாரும் ஒரு பிரியமாக. எனக்கு அதிகமாக நான் படிக்கல, 8வது தான் படிச்சிருக்கேன். அது எனக்கு மேலே எனக்கு தெரியாது. எங்கேயாவும் இந்த அவள்லாம் ஒரு ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு குழந்தைக்கு மேலே என்ன படிக்கணும், நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வயசானவாள்லாம் காரியங்களும் ஆனவுடனே கூட நின்று கை கொடுத்து உதவி பண்ணேன். கல்யாணம்னா யாரான ஒருவா நான் அந்தமே கருத்துக்கெலாம் வரமாட்டேன். கூட நின்று அவாவா இப்போ எங்கள் அண்ணா வெளியில் இருந்தார், எங்கள் மாமியார் திடீர்னு தகுப்பணும்னா கும்பகோணத்தில் வந்து எங்கள் பக்கத்தில் எல்ஐசியில் வேலை பார்க்குற ராமன் ஒருத்தர் ராஜராஜ மாமியோட மாமியார் தவறி பண்ணோடனே அப்படியே காந்தி பார்க்கில் பேங்கில் இருந்தவர் அப்படியே லீவு போட்டுவிட்டு உடனே வந்து நீ தனியாக இருக்காளே ஆம்பளை யாரும் இல்லையே அந்த ராஜா என்ன பண்ணுறாங்களோன்னு அவ்வளோ பணத்தை மன மடியில் கட்டின்னு வந்து தேதிவரில் அவ்வளோ பூர்வம் எனக்கு பண்ணியிருக்கான். எவ்வளவோ செஞ்சுருக்கா எனக்கு. ஒரு ஒன்றுக்கும் எனக்கு காலேஜில் படிக்க போகிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அவளுடைய அன்பு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, பக்க பலமாக இருந்தது. அது அந்த ஊருடைய இது இப்போவும் எல்லோரும் கூப்பிட்டுருக்கா வாங்க போகணும். அந்த தேதிவர் மண்ணு ஒரு இதுவாக இருக்குது. அந்த மனுஷாலாம் தேயூர் மனுஷாலும் அங்கே இல்லாட்டா கூட மெட்ராஸ் பெங்களூர் பாண்டிச்சேரி எங்கெல்லாமே இருந்தா கூட ஒரு விசேஷமா வந்துடுறா. எல்லாரும் இப்போ ரீசெண்டா இந்த பையன் போன வாரம் 29ஆம் தேதி ஜூன் 29ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்தில் அவ்வளோ பேரை வந்து அவளை பார்த்தோன்னா முதல் கிழவு ஊரை பற்றி தான் பேசி அது பழைய காலத்து பேச்செல்லாம் பேசி ஒரு ரொம்ப 2 நாள் ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தது. அதில் பாதி பேர் இருக்கா, பாதி பேர் இல்லை, பாக்கி எல்லாரும் பரமாறிண்டு அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிட்டு நம்ம ஊர் தேதியூர்னு எழுதுறோம். எல்லோரும் எழுதுறோம் நம்ம ஊர் தேதியூர்னு ஒரு பத்திரிக்கை போடுறோம். அந்த நாள் அப்படி இல்லை. இப்போ வசதியெல்லாம் நிறையா வந்தாச்சு. வசதி வந்தாச்சு, மனுஷனுடைய மனம் மாறலை. தேதியூர் மக்களுடைய மனம் வந்து அன்பிலே இருக்குது, அப்படியே இருக்குது. எல்லோரும் ஒரு இதுவாக இதனால் இப்போ நான் அந்த இந்த புக்கு போட்டிருக்கேன். அதனால் அந்த தேதியூரில் பாம்பே ஜாமத்துக்கு பாராட்டினா நிறையா பேர் அந்த ஊரில் நல்ல இது வந்திருக்கு. அதிகமாக ஒரு பக்கத்தில் ஜார்ஜ் ஸ்கூல், விஷ்ணுபுரம் ஜார்ஜ் ஸ்கூல்னு பேர். அதில் எங்கள் ஊர்லேருந்து 1 மைல் தான் இருக்கோம். எல்லோரும் அங்கே தான் ஹை ஸ்கூல் அது, அங்கே தான் நாங்கள்லாம் படித்தோம். அது கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணு இப்போ தான் ஒரு வைர விழா 100 வருஷம் ஆச்சு. இந்த ஜார்ஜ் ஸ்கூல் விஷ்ணுபுரம் 100 ஆண்டு விழா கொண்டாடினா கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கூல் இருந்துச்சு. அது 100 ஆண்டு விழா கொண்டாட முடியா பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் அந்த ஊர் தான் ஹை ஸ்கூலு. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இப்படி அந்த மனுஷாலாம் ரொம்ப கிரேட்டு. அது அப்புறம் எந்த சொந்தக்காராக வந்து கோனேரி ராஜபுரம்னு இருக்குது, தேதியூர் விஷயம் இருக்குப்பேன். அங்கேருந்து வந்து படித்தா அதனால் நன்னியில் தப்பி பரிச்சை எழுதணும் அவளுக்கு. அந்த இது 10 இப்போ வந்து 10th கிடையாது, இப்போ SSLCம்பா. SSLC படிக்கிறப்ப நன்னியில் தான் சென்டர் உங்களுக்கு. அந்த விஜயாங்கிறவோ எங்களுக்கு வரவு அவளுக்கு. அவளுக்கு அப்போ பரீட்சை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணும் அன்றைக்கி அப்போ வந்து மகமாயி போட்டு விட்டு விடுவேன். மகமாயி போட்டுனா பரீட்சை எழுத முடியல, குழந்தை படிச்சிருக்கான். அவளை ஜாக்கிரதையாக வண்டியில் ஆஷின் போய் மேலெல்லாம் மூடி ஈடி அவளை தனியாக ரூம் கொடுத்து டீச்சர்ஸ் ஜார்ஜ் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவளை தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுதி ஆற்றுல பாதுகாப்பாக கொண்டு விட்டு அவள் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்தா விஜயா. அது அவளுடைய எப்படி சொல்கிறது அதெல்லாம் சொல்கிறதுக்கே முடியாது. அந்த மாதிரி நிறையா எல்லோரும் கணபதி கும்பகோணத்தில் பச்சைப்பாம்பத்தில் ஸ்டேட்டில் இருக்கிற அபிராமி பிளாட்டில் இருக்க டாக்டர் மகாலிங்கர் இருந்தார். அந்த வீட்டில் இருக்க அவரை பென்ஷன் வரும்னு வந்திருக்குமான ஒரு பேப்பராக கேப்பராக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஸ்கூலில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கு, நான் ஜார்ஜ் ஸ்கூல் கூட எழுதி போட்டேன் அந்த வயிறுவாழ்களை. அவர் வந்து எனக்கு தேடி கொடுக்க முடியுமா அப்பான்னு 3 நாள் ராகும் பகலும் அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அந்த பேப்பரை எங்கோ ஸ்டில் எடுத்து கோபாலசாஸ்திரியில் 8வது வருஷத்தில் வேலை பார்த்தேன்னு ஒரு துண்டு இப்படி பேப்பர் உளுத்து போய் கிடந்தது. அதை எடுத்துன்னு வந்து இந்த கணபதி சார் அவருடைய பையன் பாலகிருஷ்ணன் அந்த ரைட்டர் கிட்டுங்கிற 3 எல்லாரும் சேர்ந்து இந்த 3 நாள் ராகு பகலும் தேடி எடுத்து எத்தனையோ 1 வருஷம் ஆகி அதை எடுத்து அது அப்புறம் இது பண்ணி அந்த தெருவில் இருக்கிறவா எல்லாரும் எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணி
60 வருஷம் கழிச்சு அம்மா ஒரு 10 வருஷம் பென்ஷன் வந்து அரியஸ் பணமும் வந்து அம்மா ஒரு நிம்மதியா இருந்து எனக்கும் அந்த மகா பிரியவாளுடைய அதனால பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் பெரியவா தான் அந்த பணம் கொடுத்தது பெரியவா தான் அம்மாவுக்கு பென்ஷன் வந்து என்ன இருந்தாலும் பணம் இல்லாத முடியாது அம்மா பென்ஷன் வந்து மகா பிரியவாளுடைய அனுகிரகத்தினால பல பேருடைய உதவினால எனக்கு கிடைச்சது நான் அதை தான் சொல்லலாம் அம்மாவும் நிம்மதியாக இருந்த அப்புறம் ஒரு கஷ்டம் இல்லாமல் இப்போ நாங்கள் பையனும் நல்லா இருக்கான் எல்லாருமும் சௌக்கியமாக இருக்கேன் தேவிராமன்களுடைய அப்பா விஸ்வநாத சாஸ்திரிகள் எஸ்வி சாஸ்திரிகள் மாம்பழத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர் தேவியூர் சாஸ்திரிகள் பேர் அவருக்கு பேர் அவர் காலமிட்டார் பசங்களாம் நல்லா இருக்கான் தேவிராமன் நல்ல கட்டிக்காரனாக இருக்கான் அப்புறம் அந்த வீடை ஒருத்தட்ட வித்துட்டு போயிட்டா அப்புறம் நான் வந்து எங்கள் வயசானவாளாக இருந்ததுனால நான் வீடு விற்க முடியல அவளை வச்சுட்டு கிராமத்தில் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருந்தேன் அவங்க அந்த முஸ்லீம் லேடி நல்ல பொண்ணு தான் அவ்வளோ இந்த அந்த எத்தனை பட்டாபிஷேகமாக நடந்திருக்கு அவத்தில் ராமாயணம் எப்போதும் ராமாயணம் நடந்தேன் புனர்வசு பாயசம் அப்பா கணபதி அடிக்கடி திண்ணைய ராமாயணம்னு பேர் அதுக்கு பேர் யாரோ நாலு பேர் கேட்பா அப்போ ரெண்டு பேர் தூங்கி போயிடுவா அப்புறம் திண்ணைய ராமாயணம்னு பேர் அதுக்கு பேர் அதெல்லாம் கேட்டு பட்டாபிஷேகத்துக்கு ஏதோ ஒரு கடலை சுண்டல் பண்ணி ஏதோ நைவேத்தியம் பண்ணி வைப்பா அப்புறம் வந்து இந்த நான் அந்த அவள் வீடு விற்றுட்டு போன அப்புறம் நான் வயசானவளை வச்சுருக்கிற போது அந்த முஸ்லீம் பேசுவாள் அவத்தில் அந்த படம் ராமர் படம் ஆஞ்சநேயர் இருக்குமே இருக்குமேன்னு எனக்கு அதே ஞாபகம் இருக்கும் அவள் வந்து மதமே கிடையாது அன்பாக பேசுவோம் நான் பெருமாள் கோவிலுக்கு போகிறத எல்லாம் மாமி கோவிலுக்கு போகிறேலாம் அப்படின்போ ஆமாம் போகிறேன் பேகமோ அபிமானவோ என்னமோ பேர் அவளுக்கு போயிட்டு தானே வருவேன் அவளுக்கு அவளுடைய கணவன் வந்து அபுதாபிங்கிற ஊரில் இருந்தான் அவன் வந்து இப்போ லெட்டர்லாம் அவளுக்கு எழுதி தெரியாது நான் தான் எழுதி படித்து கொடுக்கணும் தமிழ் தானேன்ட்டு அவள் பிரியமா ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் அவளுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஜுரம் அடிச்சுது மாமி ஜுரம் அடிக்கிறதுன்னு ஒரு சமயம் ஒரு நாளைக்கு நாலு நாளாக ஜுரமே விடவே இல்லை மாமி அப்படின்னா சரி கவலைப்படாதம்மா நான் வந்து ஆஞ்சநேயருக்கு போகிறேன் ராமர் பிடிக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறேன் எனக்கு சேர்த்து நீங்கள் வேண்டின்னு வாங்கோ அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரத்தே அவளும் என்னமோ சொல்லுவா நான் ராமாயணக்கு இதெல்லாம் சொன்னால் கேட்டுப்போ அவளும் ரோ அப்படியா அப்படின்னு கேட்டுப்போம் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயரை வேண்டின்னு படுத்துக்குவோமா அது கும்பகோணம் நாளைக்கு எடுத்துன்னு போனோம் குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனுஷாலும் ஒத்துணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் மனுஷாலும் இல்லை நான் கும்பகோணம் தான் கூட்டின்னு போனோம் ரொம்ப நாலு நாளாக ஜுரமே விடலையே மாமி நான் போய் பார்த்தா குழந்தை அப்படியே கீழ்ச்சி நேராக படுத்துட்டுருக்கான் அப்புறம் ஆனால் ஆஞ்சநேயரை வேணும்னு அவத்தில் சாமி படம் ராமர் பட்டாபிஷேக படத்தெல்லாம் எடுத்துட்டு பட்டாபிஷேகம் பண்ண இடத்துல அலமாரியில் இருந்த இடத்தெல்லாம் ஆஞ்சநேயரா அப்படின்னு வேணும்னு வந்துட்டேன் ஆத்துக்கு திடீர்னு கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்கும் தடதடன்னு கதவு தட்டுற சத்தம் கட்டது யார் குழந்தைக்கு தான் என்னம்மா எடுத்தோம்னு நினச்சிட்டு என்னம்மா அப்படின்னு மாமி குழந்தைக்கு ஜுரம் நன்னா தேவையில்லை நன்னா இருக்கான் நான் அங்கே கூடன்னு பேர் ரூம்லேருந்து கூடத்துக்கு வந்தேன் இந்த அலமாரிலேருந்து ஒரு ஆஞ்சநேயர் தெரிஞ்சிடு மாமி எனக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் நீங்கள் சொல்கிறேன் அந்த ஆஞ்சநேயர் எனக்கு அப்படியே காட்சி கொடுத்தார் மாமி ஒரு மின்னல் தான் ஆஞ்சநேயர் எனக்கு அப்படியே காட்சி கொடுத்தார் எனக்கு உடனே அதனால் ஓடி எனக்கு வேத்து கொட்டுறது உடனே ஓடி வந்தேன் உங்கள்கிட்ட குழந்தை தேவையில்லை நன்னா ஜுரம் தேவையில்லை அப்படின்னு அவளுக்கு போய் அந்த பகவான் காட்சி அந்த ஊர் வந்து இப்போ வரப்பூருங்கிற ஊரில் வந்து அந்த ஊர் வெங்கடாஜலபதி தான் குழந்தை பெருமாள் வேறு நாராயண தீர்த்த சுவாமிகள் சமாதியான இடம் அந்த ஊரில் யார் எங்கே போனாலும் முதல் மாத சம்பளம் பெருமாளுக்கு அப்படின்னு வச்சுட்டுருக்காங்க அதை போல் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் முதல் மாதம் நம்மளுடைய கோவிலை பராமரிக்கணும் என்ன இருக்கணும் விடணும் நம்ம இருந்த ஊர் படித்த ஊர் வளர்ந்த ஊர் அந்த கோவிலுக்கு வந்து நம்ம திரவிய நிலங்கள்லாம் விளைய மாட்டேங்கிறது தண்ணி இருக்க மாட்டேங்கிறது மழை இருக்க மாட்டேங்கிறது அர்ச்சகா வந்து திறக்க மாட்டேங்கிற கதவு அவளுக்கு ஒரு ஜீவனத்தை கொடுக்கணும் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகள் நிறைய பதவியில் இருக்கா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் திரவியம் கொடுத்து அந்த ஊரில் வந்து தீபம் எரியணும் ஒரு கோவில் திறக்கணும் அர்ச்சகாலுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கணும் எல்லா அவாத்தில் தாத்தா பாட்டிலாம் என்னென்ன புஸ்தகங்கள்லாம் அப்படி ஏகாதசி வர மார்கழி மாதம் வர அப்படியெல்லாம் வச்சுருந்துருக்கா வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரி சிவன் கோவில் இப்போ காலபீராவஷ்டமே நடந்துட்டுருக்கு தேதூர் நடந்துட்டுருக்கு ஆத்திய கோத்திர வர நீ பண்ணிட்டுருக்கா அது மாதிரி இப்போ இந்த கும்பாபிஷேகம் கூட எல்லா கோவிலையும் எல்லாம் பண்ணினா எல்லாருமே அது மாதிரி இந்த குழந்தைகள் வருங்காலத்தில் இருக்கிற குழந்தைகள் எங்கே இருந்தாலும் அந்த குலதெய்வம் அந்த பிறந்த ஊரும் அந்த வளர்ந்த ஊரும் அந்த குழந்தைகள் கோவிலுக்கு இந்த ஆலயங்களுக்கு செய்யணும் வந்துட்டு போகணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணினா தான் அவளுக்கு நல்லது ஸ்ரேயஸ் கிடைக்கும் இந்த குழந்தைகளுக்கும் தெரியும் அடுத்த குழந்தைகளே நம்ம அப்பா பிறந்த ஊர் நம்ம இந்த பார்க்கணும் நீங்கள் என்ன வெளியில் போய் பிறந்தவனும் நம்ம அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் இந்த கவிதையில் போச்சு அந்த கோவிலுக்கு வருவேன் இந்த கோவிலில் கோலம் போடுவேன் இந்த கோவிலுக்கு பூஜை எடு புஷ்பம் எடுப்பேன் கொடுப்பேன்
இங்கே ஏகாதசி உரியடி நடக்கும், அது கூழாரவள்ளி பண்ணுவோம், திருப்பாவை பாடுவோம், பஜனை பாட்டு பாடுவோம், அந்த திருநெல ராமாயணம் சொல்லுவார் நாங்கள்லாம் கேட்போம். அதெல்லாம் சொல்லணும் அந்த குழந்தைகளுக்கு. நான் சின்ன குழந்தைகளுக்கு சொன்னால் அப்பா பிறந்த ஊர், அம்மா பிறந்த ஊர்னு குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்கிற இளங் தலைமுறைகளுக்கு எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இருக்கிற இளைய தலைமுறைகள்லாம் எல்லாரும் பழங்காலத்தில் கொஞ்சம் பெரியவர்கள் சொல்கிறத கேட்கணும். ஆற்றுல பெரியவாலாம் என்னென்ன பண்ணினாலோ, என்ன குலதெய்வத்தை பண்ணினாலோ அதெல்லாம் கொண்டாடணும். கொஞ்சம் வந்து பெரியவா முக்கியமாக சீரியல் பார்க்காம இருக்கும். சீரியல் பார்க்காம சாயங்காலம் ஆனவுன்னா குழந்தையில ஒரு பாட ஸ்தோத்திரம் பாடம் சொல்லி சொல்லி அவள் கட் பண்ணினாக்கா இவ்வளோ நல்ல இல்லை. இப்போ கொஞ்சம் விபரீதமாக இருக்குது, சொல்ல முடியல. பல வீடுகளில் சாயங்காலம் நம்ம அது சொல்லலாம், நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் குழந்தையில பெரியவா வந்து பெரியவாலாம் பெரியவாலாம் என்னென்ன பண்ணினாலும் அதை தான் குழந்தைகள் பே அப்பா சந்தியாமந்தனம் பண்ணணும், அதை பார்த்து குழந்தை பண்ணுவோம். இப்போ எங்கள் அத்தை என் பையன் பண்ணுறான், குழந்தை அமெரிக்காவில் பண்ணிட்டுருக்கான் சந்தியாமந்தனம், காயத்ரி பண்ணிட்டுருக்கான். குழந்தைகள் வந்து கொஞ்சம் அந்த குலதெய்வத்தை மறந்து தன் அவத்தில் என்னென்ன குலதெய்வமோ என்னென்ன வழக்கமோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்து சனாதன தர்மம் இந்து தர்மத்தெல்லாம் விட்டுடவே கூடாது. மகான்கள்லாம் பாடுபட்டு இப்படி கொண்டு வச்சிருக்கிறது, நம்மளால் அதை இருக்கக்கூடாது. அப்படி எப்படிலாம் பண்ணினாலும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். பாக்கி இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் பெரியவாளை மதிக்கணும். முதல்ல ஐட்டம் பெரியவாளை மதிக்கணும். படிப்பு படித்தாலும் கொஞ்சம் மதிக்கணும். சாயங்காலம் ஆனால் கா வீபதி எட்டுக்கணும், பூனை போட்டா குழந்தை சந்தி பண்ணணும். பாக்கி குழந்தைகள் எல்லாம் பெரியவாளுக்கு கொஞ்சம் பெரியவாளை கொஞ்சம் மதிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. வேறு அவளுக்கு அன்னும் ஒன்றும் வேண்டாம், பணம் வேண்டாம், காசு வேண்டாம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதான் பெரியவாளை மதிக்கணும், முதல்ல மதிக்க கற்றுக்கணும். அதான் வேறு என்ன, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். ஆற்றில் சுபகாரியம் நல்ல காரியங்கள் நடக்கிட்டு சேர்ந்துக்கணும் குழந்தையெல்லாம். இப்போ பெண் குழந்தையில இருந்தால் ஒரு கோலம் போடணும் செய்யணும், ஆண் குழந்தையில இருந்தால் பூ பறித்து கொண்டு வச்சு எல்லாம் பண்ணணும். குழந்தையில நல்ல நல்ல காரியத்தெல்லாம் கலந்துக்கணும் அந்த சின்ன குழந்தைகள். அப்போ தான் அந்த தெய்வம் ஆன்மீகம் அப்படியெல்லாம் வரும் அந்த குழந்தைகளுக்கு. அதான் வேறு அப்படின்னு இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறேன். கூட்டு குடும்பமாக இருக்கிறத பற்றி உங்களோட கூட்டு குடும்பமாக இருந்தால் நல்லது. ஏன்னா குழந்தைகள் சின்ன வளர்த்துட்டா இப்போ வேலைக்கு போகிற அது ஒன்றும் செல்ல முடியல. இவளுக்கும் உடம்பு முடியாத போது இவள் அப்பா பெரியவாளும் கொஞ்சம் அவளை அனுசரித்து நிச்சயமாக போகணும். கொஞ்சம் காலத்துக்கு ஏற்றபடி பெரியவாளும் ரொம்ப பழசெல்லாமே பேசிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் 2015 வந்ததுனால அந்த காலத்தெல்லாம் நான் மறந்துட்டும். காலத்தை ஒட்டி இவளும் இந்த வந்த குழந்தைகளை அனுசரித்து போகணும், பெரியவாளும் அனுசரித்து போகணும். எப்படி அனுசரிக்கணும், குழந்தைகளை அனுசரித்து போகணும், ஹிதமாக நடந்துக்கணும். முதல்ல நாங்கள் அந்த நாளில் அப்படி இருந்தோம்னா அதெல்லாம் இப்போ நடக்கவே நடக்காது. அந்த கற்பனையே ஒடுக்கி விட்டுட்டு வந்த குழந்தைகள்கிட்ட பிரியமாக, மாட்டு பிள்ளைகள்கிட்ட பேரன் பேத்திக்கிட்டலாம் அன்பாக பிரியமாக நடந்துட்டால் அவளுக்கும் நல்லதாக இருக்கும், இவாளுக்கும் சௌரியமாக இருக்கும், இவாளுக்கும் ஒரு ஒன்று பிரியம் ஏற்படுத்தினால இவாளும் பெரியவாள் கோவா கிருஷ்ணா இருக்கிறதுக்கு அந்த குழந்தைகள்கிட்ட இவாளும் அந்த மாதிரி செய்வாங்கிறத வார்த்தையை வந்து ஹிதமாக சொல்லி அந்த குழந்தைகளை திருப்பி கொண்டு வந்து தன்னுடைய இது அன்பை பரிமாறினா தான் அவளுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பெரியவாளும் அப்படி இருக்கணும், பழைய காலத்தை பேசாத கொஞ்சம் புது இதே நவீன காலத்துலேயே இருந்துட்டு அவளை அனுசரித்து அந்த குழந்தைகள்கிட்ட பிரியமாக இருந்துட்டு இருந்து கொண்டு இருந்தால் எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும், இவளுக்கும் நல்லது அவளுக்கும் நல்லதாக இருக்கும்.